सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्सः सुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत् எல்லா உபனிஷத்துக்களும் பகவான் அருளி செய்த கீதையாக பிறந்தன. வேதத்தாலேயும் வேதாந்தத்தாலேயும் நாம் அறிந்து கொள்ளும் ஸ்ரீமன் நாராயணன், அவனே ஸ்ரீ கிருஷ்ணனாக திருவவதாரம் பண்ணி தன் வைபவத்தை உலகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அர்ஜுனனை வியாஜமாக கொண்டு கீதாசாஸ்திரத்தை அனுகிரகித்தான். உபனிஷத்துக்களெல்லாம் ஒரு பசுவின் உருவத்தை எடுத்துக்கொள்ள, கண்ணனே கறக்கும் இடையனாக பிறந்து அர்ஜுனனை சிறு கன்றுக்குட்டியாக வைத்து அதன் மூலம் கறந்த பாலான கீதாமிர்தத்தை உலகத்தார் எல்லாருக்காகவும் பகவான் கொடுத்தான். ஆனால் உபனிஷதர்த்தங்கள் பொதிந்திருக்கும் கீதையில் இதை கீதாச்சார்டனுடைய உபனிஷத்து, கீதோபனிஷத்துன்னு சொல்லுவார்கள். ஜீவாத்மாக்களை மூன்று வர்க்கமாக பிரிக்கலாம், பத்தர்கள், முக்தர்கள், நித்யர்கள். இன்னும் சம்சாரத்தில் இருக்கிற நாமெல்லாம் பத்தர்கள். ஒரு நாள் சம்சாரத்தில் சிரமப்பட்டுட்டு இன்னைக்கு ஸ்ரீவைகுண்டத்துக்கு போயிட்டவர்கள் முக்தர்கள். இந்த வாசனையே இல்லாமல் அங்கேயே பகவானோட நிரந்தர அனுபவத்தில் இருக்கிற கருடன், விஸ்வக்சேனன், ஆதிசேஷன் இவர்கள்லாம் நித்தியசூரிகள். இப்படி நித்தியர்கள், முக்தர்கள், பத்தர்கள் இந்த மூவகைப்பட்டவர்களை காட்டிலும் பகவான் உயர்ந்தவர். சம்பதம் தெய்வீம் அபிஜாதஸ்ய பாரத. சம்பதம் தெய்வீம், தெய்வீ சம்பத்து, தெய்வ செல்வம், தெய்வனாக இருக்கக்கூடிய செல்வம், அதான் சம்பத்துன்னு சொல்கிறார். யாருக்கெல்லாம் தெய்வீ சம்பத்து இருக்கிறதோ அவனுக்கெல்லாம் இந்தந்த குணங்கள் ஏற்பட்டு விடுகின்றன. ஹே பாரத, பவந்தி சம்பதம் தெய்வீம் அபிஜாதஸ்ய, தெய்வீம் அபிஜாதஸ்ய அப்படின்னா தேவனாக பிறந்தவனுக்கு, தேவனாகன்னு இந்திரலோகத்தில் பிறந்தவன் வச்சுக்கூடாது, தேவ குணங்கள் இருக்கிறவருக்குன்னு அர்த்தம். ஏன்னா இங்கே சொல்கிற தேவாசுர விபாகங்கிறது நெஜ அசுரர்கள், நெஜ தேவர்களை பற்றின பேச்சல்ல. பொதுவாக சாஸ்திர விதிக்கு உட்பட்டு இருக்கிறவன் தேவன், உட்படாதவன் அசுரன்னு சொல்லுகிறார். அப்போ அந்த தேவர்கள் அசுரர்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாதான்னு கேள்வி வரும் இல்லையோ, உண்டு. சாஸ்திர விதிக்கு உட்பட்டிருக்கிறவன் தான் இந்திராதி தேவன், சாஸ்திர விதிக்கு உட்படாதவன் தான் ஹிரண்யகசிபு ராவணன் அப்படிங்கிற அளவுக்கு ரெண்டுக்கும் சம்பந்தம் தான். ஆனால் இப்போ ராவணனை பற்றியும் சிசுபாலனை பற்றியும் மட்டுமே இங்கே சொல்ல வரல. ஏகாதசி அன்னைக்கு பட்னி கடான்னு சாஸ்திரம் சொல்கிறது, சரின்னு ஒத்துன்னு பட்னி இருந்துட்டா தேவன், இல்லை எனக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் சௌரியம் அன்னைக்கு தான் பட்னி இருப்பேன்னு ஆரம்பித்தா அன்னைக்கு அசுரம். ஆகையாலே நம்ம பொறுத்த வரைக்கும் எது அதை சொல்லித்தோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுபவன் தேவன். சொன்னத்தை ஏற்றுக்கொள்ளாமல் மனம் போனபடி நடக்கிறதுக்கு ஆரம்பித்தான்னா அவன் அசுரன். சாஸ்திரத்தில் விதிக்கிறது, அதாவது ராமானுஜர் அக்னிஷோமி யாகத்தை பற்றி ரொம்ப பெரிய விசாரம் பண்ணி வச்சிருக்கார். பௌத்தர்களும் ஜெயினர்களும் வேத மார்க்கத்தை இல்லேன்னு ஆக்கிவிடணும்னு முயற்சி எடுத்தார்கள். அவள் வைத்த ஒரே வாதம் என்ன, வேதம் ஹிம்சையை பற்றி பேசுகிறது. ஏன்னா ஆட்டை அறுத்து, ஆட்டினுடைய வப்பையை அறுத்து ஹோமம் பண்ணுன்னு வேதம் சொல்லி சொல்லியும், அப்போ ஹிம்சையை பற்றி பேசுகிற சொல்லியும். எப்போ ஹிம்சையை சொல்லித்தோ வேதத்தை ஆறும் அவலம்பிக்க வேண்டாம், அது தள்ளப்பட வேண்டிய சாஸ்திரம் என்று பௌத்தர்களும் ஜெயினர்களும் அஹிம்சாவாதத்தை எடுத்து வைத்தார்கள். அந்த சமயத்தில் தான் ஆதிசங்கர பகவத்பாதர் பிறந்தார். அவர் ராமானுஜருக்கு 500 ஆண்டுகள் கிட்டத்தட்ட முற்பட்டவர். அவர் பிறக்கிறச்சே பௌத்தர்கள் ஜெயினர்களுடைய ஆதிக்கம் மிக அதிகமாக இருந்தது. அவள் எல்லாருமே சாஸ்திரத்தை பிரமாணம்னே ஒத்துக்கக்கூடாது அப்படிங்கிற வாதத்தை வைத்திருந்தார்கள். அப்போ சங்கரர் எடுத்து சொன்னார், சாஸ்திரம் எது சொல்கிறதோ அது ஹிம்சையே ஆகாதுன்னார். ராமானுஜர் அதே விஷயத்தை பிற்பாடு மற்றொரு மாதிரி சொன்னார். இப்போ யாகம் பண்ணச்சே பசுனா யஜேத, பசுவனுடைய வப்பையை கொண்டு, வெள்ளாட்டினுடைய வப்பையை கொண்டு ஹோமம் பண்ணுன்னு சொல்லி சொல்லியோ, இது ஹிம்சை, இது ஹிம்சைன்னு ஒத்துக்கொண்டு வேதம் சொல்லத்துங்கிறதுக்காக சரின்னு நம்ம வாதாடணுமான்னா ரெண்டு பேருமே அப்படி பண்ணலை. இதை ஹிம்சையே இல்லைன்னுட்டா, வேதம் ஹிம்சையை சொல்லித்து ஆனாலும் வேதம் சொல்லித்துங்கிறதுக்காக பண்ணுங்கன்னு சொன்னால் அப்போ வேதம் ஹிம்சிக்க சொல்லித்துங்கிற குற்றம் வந்துடும் இல்லையோ, வேதம் ஹிம்சிக்கவே சொல்லாது அப்படின்னு அது ஹிம்சையா இல்லையாங்கிற கேள்வி வரும். அதுக்கு தான் அக்னிஷோமி யாகத்தை எடுத்து ராமானுஜர் ரொம்ப ஆச்சரியமாக அர்த்தம் காட்டினார், வேதம் ஹிம்சிக்க சொல்லவே இல்லை, முதல்ல ஹிம்சைன்னா என்னான்னு சொல்லுன்னு கேட்டார். ஹிம்சிக்கிறது ஹிம்சிக்கிறதுங்கிற மொழியோ, அஹிம்சையை கடைபிடிக்கணும்னு சொல்கிற மொழியோ, அஹிம்சான்னா என்னது, எனக்கு வலி ஏற்படுத்தாமல் இருக்கிறது அஹிம்சை, யாரையும் அடிக்கக்கூடாது,
ஒருத்தருக்கும் வலிக்கக்கூடாது, அது சொல்லாலையும் சுடக்கூடாது, கத்தியாலையும் வெட்டக்கூடாது, யாருக்கு ரத்தமே வரக்கூடாது, இப்படி இருந்தால் மட்டும் அஹிம்சை அப்படின்னு சொன்னேள்னு வச்சுங்கோ. இதானே பொதுவாக இருக்கிற வாதம். அதுக்கு ராமானுஜர் உடனே பதில் கேள்வி கேட்டார், அப்போது வைத்தியர் நம்ம இடத்துல ரணச்சிகிச்சை பண்ணுறார், ரத்தம் வருது வலிக்கிறது, அடுத்த 15 நாளைக்கு எழுந்திருக்கவே முடியல, அப்போ வைத்தியர் பண்ணுவதை ஹிம்சைன்னு சொல்லுவியான்னார். ஹிம்சைங்கிறது அடிபடுறது, ரத்தம் வர்றதுன்னு வச்சுனுட்டா அப்போ வைத்தியர் பண்ணுற மொத்தமே நமக்கு ஹிம்சையாக இருக்கணும் இல்லையோ? அப்படி பண்ணுறதா தெரியல. அப்போ கொஞ்சம் மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்போ கொஞ்ச நாளைக்கு வலிக்கிறாப்பில் இருந்தாலும் அப்புறம் நீண்ட நாளைக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு அஹிம்சை. இன்னும் கொஞ்சம் மாற்றிக்கலாமோ இல்லையோ? ஏன்னா வைத்தியர் இப்போ ரணச்சிகிச்சை பண்ணாதான் நாளைக்கு உடம்பு சரியாகும். ஆனால் இப்போ கொஞ்ச நாளைக்கு நான் வலியை பொருந்துட்டேன்ட்டா அப்போ நாளைக்கு எனக்கு நன்னாயிடும் இல்லையோ? இப்போ வலிங்கிறது ஹிம்சைன்னுட்டா அப்போ ஒரு ஒரு பெண்ணும் கர்ப்பம் தரித்து பிரசவம் பண்ணுறதுங்கிறது பெரிய ஹிம்சையாயிடும். அப்போ லோகத்துக்கே ஆட்டம் கண்டு போடும். ஏன்னா இப்போ வலிக்கிறதெல்லாம் ஹிம்சைன்னு சொல்லிட்டுனா பிரசவத்தும் போது வலிக்கிறதா இல்லையா? கர்ப்பத்தும் போது நிறையா கட்டத்தை சுமக்க வேண்டியிருக்கா இல்லையா? அப்போ பிரசவமே பெண்ணே ஆணே மொத்த பேருமே ஹிம்சைன்னாயிடும். ஆனால் அதெல்லாம் ஹிம்சை ஆகாது. அந்த பிரசவத்தை ஏன் ஒரு பெண் ஏற்றுக்கொள்ளுகிறார்? கொஞ்ச நாளைக்கு வலியை அனுபவிச்சா அப்புறம் குழந்தைய வச்சுருந்து அத்தனை நாள் அவதானம் கொஞ்சம் போகிறாள். அப்போ நீண்ட நாளை இன்பத்துக்காக குறைச்சலான வேதனை அவள் ஏற்றுக்கிறாள் இல்லையோ? அதனால் வேதனைங்கிறதே ஹிம்சையாயிடாது. அந்த வேதனை இப்போதைக்கா எப்போதைக்குமா அப்படிங்கிறது தான் கேள்வி. இப்போ கொஞ்சம் வேதனை அனுபவித்து விட்டு நெடுங்காலத்துக்கு நல்லத்துக்காக இருக்கும்னால் அது ஹிம்ச கோட்டியிலேயே சேராது. அதைத்தான் இப்போ ராமானுஜர் தெரிவித்தார். எந்த ஒரு ஆட்டை அறுத்து நாம் ஹோமத்தில் ஆகுதி கொடுக்க போகிறோமோ அந்த ஆடு ஸ்வர்க்கத்துக்கு போயிடும்னு சாஸ்திரம் சொல்கிறது. அப்போ கொஞ்ச நேரத்துக்கு வலி அனுபவிச்சா கூட நீண்ட நாளைய ஸ்வர்க்கானுபவம் அந்த ஆட்டு கிடைக்க போகிறது இல்லையோ? அதனால் அது ஹிம்சையே அல்ல என்பது தான் பூர்வர்களுடைய நிரூபணம். எதற்காக சொல்ல வந்தேன்னா, சாஸ்திரம் எதை சொன்னாலும் சரியாகத்தான் சொல்லும். அதில் நமக்கு தான் நம்பிக்கை ஏற்பட வேண்டும். அதை நம்பி செய்பவனெல்லாம் தேவன். தெய்வன்களுக்கு தேவர்களுக்கு என்னென்ன அடையாளங்கள் உண்டு, என்னென்ன சுவாவங்கள் உண்டுன்னு கண்ணன் தெரிவிக்கிறார். என்னென்னு பார்ப்போம். அபயம், பயமில்லாத தன்மை. அவனுக்கு முதல்ல சத்துவகுணம் நிரம்ப இருக்கும். தேவர்களுக்கு சத்துவகுணம் அதிகம், அசுரர்களுக்கு ரஜோகுணம் அதிகம், ராட்சசர்களுக்கு தமோகுணம் அதிகம். இதை மூணாக பிரித்து விடுவோம். தேவர்களை பொறுத்த வரைக்கும் சாத்விகர்கள், அசுரர்களை பொறுத்த வரைக்கும் ராஜசர்கள், ராட்சசர்களை பொறுத்த வரைக்கும் தாமசர்கள். தேவர்களெல்லாம் விஷ்ணு பக்தி பரோ தேவஹா விபரீதஸ்ததாசுரஹா. விஷ்ணு பக்தி இருக்கிறவன் தேவன், அதற்கு விபரீதமாக நடந்துக்கிறவன் எல்லாரும் அசுரன். இது ஒரு அடையாளம், இது முதல் அடையாளமாக வச்சுப்போம். இப்போ அபயங்கிற அருள்யம், தேவர்களுக்கு முக்கிய குணம் பயமே இருக்காது. இப்போ நாம் பயப்படுறோமான்னா எதை கண்டு சாதாரணமாக பயப்படுவோம்? நமக்கு வேண்டியது நம்ம விட்டு விலகி போடுவோமோ, வேண்டாதது நம்ம அடைஞ்சிடுவோமோ, இந்த ரெண்டுனுடைய எதிர்பார்ப்புக்கு தான் பயம்னு பேர். முதல்ல நாம் பயம்னு சொல்கிறோமே அது என்னது? ராத்திரி பொழுதில் ஒரு சின்ன பிள்ளை 5 வயசு குழந்தைய போகணும்னு சொன்னால் எனக்கு பயமாக இருக்குது, நான் போக மாட்டேங்கிற, அது என்னது? இருட்டு ஏதானும் பண்ண போகிறதா? அது வயசான உடனே அதே இருட்டில் நான் போகிறதுக்கு பயப்பட மாட்டேங்கிறேன். சில பேருக்கு வயசானாலும் பயம் இருக்குது, இருட்டுக்கு போகமாட்டா, தனியாக படுத்துக்க மாட்டா, திருடன்னாலே பயப்பட ஆரம்பிச்சிருவா. இல்லை, சாதாரணமாக வச்சுப்போமே, ஒரு குழந்தை இருட்டில் போகிறான், பயப்படுறான். அவன் என்ன நினைக்கிறான்னா, இருட்டு என்றால் எனக்கு ஆபத்து, ஏதோ எனக்கு பிடிக்காதது என்னை வந்து அடைஞ்சிட போகிறது, எனக்கு பிடிச்சிருக்கிற அப்பா அம்மா என் கூட இருக்க போகிறதில்லே, இப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் அந்த குழந்தையோட மனசில் ஏற்படுறது. இதே தான் வயசாக வயசாகவும் நமக்கு பயமாகவே இருக்கும். இப்போ எல்லாருக்கும் பரீட்சை முடிஞ்சிருக்கு, பரீட்சை முடிஞ்சு முடிவுகள்லாம் வெளியாக போகிறது இல்லையோ? அது பரீட்சை முடிஞ்ச நாள்லேருந்து ஒரு 15 நாள் வரைக்கும் ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். ஏன்னா பரீட்சையை முடிச்சுட்டோங்கிற ஆனந்தம். ஆனால் அடுத்த 15 நாள் வம்ப ஆரம்பிச்சிடும். ஏன்னா முடிவு வெளியாக போகிறது இல்லையோ? அதுக்கு 15 நாள் முன்னாடியிலேருந்து 95, 35, 95, 35 யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். 95 எங்கிட்ட வந்துடுத்துன்னா அப்போ பிடிச்சதை அடையிறேன்னு அர்த்தம். 95 விலகி 35 வந்துடுத்துன்னா அப்போ பிடிக்கிறது விலகி போடுத்து, பிடிக்காததை அடைஞ்சுடுத்துன்னு அர்த்தம். இந்த பிடிக்காதது வந்துடுமோ வந்துடுமோங்கிற எதிர்பார்க்கறதுக்கு தான் பயம்னு பேர். ஒரு மனுஷன் ஏதோ ஒன்று எதிர்பார்க்கிறான், நமக்கு நல்லது நடந்துடும்னு எதிர்பார்க்கிறான், அதுக்கு ஆசைன்னு பேர். நல்லது அல்லாதது நடந்துடுவோமோன்னு எதிர்பார்க்குறான், அதுக்கு பயம்னு பேர். இதைத்தான் ஆசா பயம்னு நாம் பிரித்து சொல்கிறோம். ஒன்று ஆசைனா, இந்த பார்த்தவுடனே இந்த பொருளுங்கிற ஆசைங்கிற மூலியம், அந்த பொருள் என்னை வந்து அடைஞ்சுடாதாங்கிற எதிர்பார்ப்பு, அது ஆசை. அதே சமயத்தில் இது ஒருத்தர் சட்டுன்னு எடுத்துன்னு உங்க கிடையாது அப்படின்ட்டு போயிட்டார்னா, ஓ போயிடுத்தே அப்படிங்கிறதுனால நமக்கு ஏற்படுவதுதான் மற்றொன்று. அப்போ ஒரு பொருள் நமக்கு வேண்டியதாக இருப்பின் வேண்டியது அடையணுங்கிற எதிர்பார்ப்பை ராகம்னு சொல்லுவோம், வேண்டாததை அடைஞ்சிடுவோமோங்கிற எண்ணத்தை பயம்னு சொல்லுகிறோம்.
அந்த பயம் இருக்கக்கூடாதுங்கிறது தான் தேவனுக்கு முதல் அடையாளம். இந்த ஸ்லோகத்தில் எத்தனையோ இருக்குது, ஆனால் முத முதல் அடையாளம் பயம் போகிறதுன்னு விட்டாரோ இல்லையோ. நாமே கூட எதை கண்டும் பயப்படுறதே கூடாது. இன்றைக்கி வாழ்க்கையில் ரொம்ப பேருக்கு பயம் அதிகமாக போச்சு, கோவிலில் கூட்டமாக அதிகமாக போச்சு, எல்லா இடத்துலையும் ஏன் இவ்வளவு பேர் இருக்காள்னா இப்போது எதையோ நினச்சி பயம், வாழ்க்கையில் ஒரே மன அழுத்தம். இந்த அழுத்தத்தை எப்படியானு சரிப்படுத்திக்கணுங்கிறதுக்காக கோவிலுக்கு போகிறோங்கிறோம், பிரதட்சிணம் வேகமாக பண்ணுறோம், என்னென்னமோ கோவிலுக்கெல்லாம் பண்ணுறோம், எல்லாம் இந்த பயம் போக்கிக்கிறதுக்காக. உபனிஷத்து பயத்தை பற்றி சொல்கிறது, அதசா அபயங்கதோ பவதி யதா கேவேஷ ஏதஸ்மின் அதிர்ஷ்யேன் ஆத்மே நிறையனே அபயம் பிரதிஷ்டாம் விந்ததே அதசோ பயங்கதோ பவதி யதா கேவேஷ ஏதஸ்மின் உதரமந்தரம் குருதே அததஸ்ய பயம் பவதி தத்வேவ பயம் விதுஷோ மன்வானஸ்ய ததப்பேஷ ஸ்லோகோ பவதின்னு உபனிஷத் வாக்கியம். பகவானுக்கு நெருங்க நெருங்க பயம் குறையுமா, அவரிடத்திலேருந்து விலக விலக பயம் அதிகமாகிட்டு போகுமா. இப்போ இந்த குழந்தையே இருட்டில் போகிறேங்கிறச்சே மாட்டேன்னு பயப்படுற சொல்லியோ, நான் கூட வரேன் அப்படின்னு ஒரு வயசானவர் வந்தோடனே தைரியமாக போகிறது இல்லையோ, ஏன் இப்போ தானே அது போக மாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சது. இப்போ கூட ஒருத்தர் அப்பா வரேன்னு உடனே போகிறது என்ன, கூட ஒருத்தர் அவர் வராருன்ற உடனே இதுக்கு என்ன எண்ணம் மாறிப்படுறதுன்னா, அப்போ வேண்டாதது என்னை கிட்ட வரும்போது அது வராதபடி எங்கள் அப்பா பார்த்துப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை ஏற்படுறது இல்லையோ. வேண்டாதது போயிடுதுன்னு நினைக்கல, ஆனால் வேண்டாதது எங்கிட்ட வராமல் தாப்பனார் பார்த்துப்பார். இப்போ இருட்டு போயிட்டான்னு அப்பா கூட வரேன்னு சொன்ன உடனே வெளிச்சமாக வந்துடுச்சு வரல, இருட்டு இருட்டாக தான் இருக்குது, ஆனால் அந்த இருட்டுனால் வரப்போகிற துக்கம் என்னை அடையாது அப்படின்னு இதுக்கு எதிர்பார்ப்பு அப்பா வரச்சே வந்துடுறது இல்லையோ. அதே போல் நாம் சம்சாரத்தில் இருக்கோம், சம்சாரத்தில் இருக்கிற கஷ்ட நட்டத்தை நம்ம அமைத்தவே முடியாது, அது எப்படி இருக்கோ அப்படி தான் இருக்கும். இப்போ மழை கொட்டின்றே இருக்குன்னா மழையை என்னால் நிறுத்த முடியாது, கொடவனா பிடிச்சிக்கலாம், அவ்வளவு தான் பண்ண முடியுமே தவிர மழையை நிறுத்த முடியுமா? ஓஹோன்னு கொசு கடிக்கிறதுன்னு வச்சுங்க. இன்றைக்கி பகவானுக்கு அடுத்து சர்வ வியாபகத்துவம் கொசுவுக்குண்டு, இந்த ஊரில் இல்லையோன்னுமோ அதனால் உங்களுக்கு எல்லாம் தெரியல, அந்த பக்கம்லாம் வந்துடனா அநேகமாக அதுதான் எல்லா இடத்துலையும் இருக்குது. உலகத்துலேருந்து கொசுவை ஒழிக்கிறது நடக்கிற காரியமா? அது நடக்காது. அப்போ அதுக்கு பதில் என்ன பண்ணுறோம், வேணால் நாம் வலை கட்டி உள்ளுக்குள்ளே படுத்துக்கலாம், இல்லை அதுக்கு ஏதோ பூசிக்கிறோமோ இல்லையோ, அது எல்லாத்தையும் பூசினுட்டால் நம்ம தான் தற்காத்து கொள்ளலாமே தவிர உலகத்தில் இருக்கிற சுகதுக்கங்களை நம்மால் போக்கவே முடியாது. அதே போல் இருட்டை கண்டு பயம்னா பயம் போக்கிக்கிறதுக்கு வழி, அதற்கு வேண்டிய வாழை கூட கைப்பிடிச்சிக்கணும். அதே போல் சம்சாரத்தை கண்டு பயப்பட்டோம்னால் சர்வேஸ்வரன் திருவடிகளை பற்றினுட்டோம்னா அப்போ அவர் கூட வருகிறாருங்கிற நம்பிக்கை, அதில் தான் பயம் நமக்கு தொலையும். அது ஏன் அவ்வளவு சுலபத்தில் நடக்க மாட்டேங்கிறது? அப்பா கண் முன்னாடி வரார், சர்வேஸ்வரன் கண் முன்னாடி வரமாட்டார். அவர் வந்தால் சட்டு எனக்கு தெரியறது இல்லையோ, எங்கள் அப்பான்னு எனக்கு தெரியறது அது முதல் நல்லது, அவர் கூட வரேன்னு சொல்கிறார் ரெண்டாவது நல்லது, வர்றது தெரியறது மூணாவது நல்லது. ஆனால் பகவத் விஷயத்தில் முதல்ல நான் அப்பானே தெரிஞ்சுக்கலையே, அவர் தான் எனக்கு பிதாங்கிற ஞானம் ஏற்பட்டான்னா நம்பிக்கையே வரும், அவர் எனக்கு பிதாங்கிற ஞானம் ஏற்படணும், அவர் நல்லது தான் செய்வர், பயத்தை போக்குவருங்கிற நம்பிக்கை வரணும், அவர் கூட வராருன்னு தெரிஞ்சுக்கணும். வராருன்னா தெரியலையேனா அதுக்கு இருக்கிற கண் இருந்தால் தான் தெரியும், இல்லைன்னா அது தெரியாது. பகவானை பற்றி உணர்வதற்கு தான் முடியுமே தவிர கண்ணுக்கு நேராக அவர் சேவை சாதிக்கிறது இல்லை. ஸ்ரீவைகுண்டத்தில் மட்டும்தான் கண்ணுக்கு நேராக சேவிக்க முடியும். அவருக்கு பக்கத்தில் இருந்து அவரை நேர் கொடு நேர் சேவிக்கலாம்னால் அது வைகுண்ட பிராப்திக்கு பிற்பாடு. அப்போ அது வரைக்கும் ஆழ்வார் பாசுரத்தில் சாதிக்கிறார், மனநக மலமர மலர்மிச எழுதொரும் மனநுணர் வளவிலன் பொறியுணர் வவையிலன் இந்திரியங்களுக்கும் அப்பாற்பட்டவன் மனசுக்கும் அப்பாற்பட்டவன் உணர மட்டும் முடியும் மனசாத்து விசுத்தேன், சுத்தமாக இருக்கிற மனசால் பகவான் கூட இருக்கார் அப்படிங்கிறத உணர முடியும். நம்ம ஒத்தத்தருடைய வாழ்க்கையிலையும் எப்போவாவது ஒரு தடவை சர்வேஸ்வரன் கூட இருக்காருன்னு உணர்ந்ததே இல்லை, நிச்சயமாக உணர்ந்திருக்கும். உணரலேன்னு ஒருத்தன் சொன்னால் அவன் போய் சொல்கிறான்னு அர்த்தம், ஏன்னா பகவான் அந்த மாதிரி ஒருத்தருக்கு இல்லாமல் ஆக்கவே மாட்டார். ராவணனும் உணர்ந்திருப்பன், சிசுபாலனும் உணர்ந்திருப்பன், இதுக்கு யாருமே விதிவிலக்கு கிடையாது. அதனால் சர்வேஸ்வரன் ஒருத்தன் இருக்கிறான், அவனுக்கு அகப்பட்டுத்தான் நாம் இருக்கிறோங்கிறது தெரியும். ஆனால் அந்த தெரிஞ்ச எண்ணத்தை அந்த 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 அது வாயை கடந்து பேசும், ஆனால் அது பேசுகிறத தடுத்துட்டு இல்லை இல்லைன்னு நாம் தான் நாஸ்திகவாதமாக இருந்திருக்கோம். உள்ளுக்குள்ளே இந்த மனசு நமக்கு சொல்லும், இதோ இப்போ தெரிகிறதே பகவான் இருக்கார் போல் இருக்கே, அதான் உண்மை போல் இருக்கேன்னு அது சொல்லும். ஆனால் நாம் அந்த வார்த்தையை ஒலியை அடக்கிடுவோம், அந்த பேச்சு வெளியில் கேட்காதபடி அடக்கிட்டோம், என்ன இந்த மாதிரிலாம் பேசினா ஊர் நம்மளை பற்றி பைத்தியம்னு சொல்லும்னுடுவோம். என்ன இப்போ ஒருத்தர் பேசுகிறாருன்னு வச்சுங்க, பரமபக்தர் குலசேகர ஆழ்வார் தெரிவித்தார், பேயரே எனக்கு யாவரும் யானுமோர் பேயரே எவர்க்கு மிதி பேசியன் ஆயனே அரங்காவென்னு அழைக்கின்றேன், அரங்கான்னு கூப்பிடுறேன், நான் அரங்கா அரங்கான்னு கூப்பிடுறதை எல்லாரும் பார்த்துட்டு என்னை பைத்தியம்னு ஊர்க்காரன்லாம் பரிகாசம் பண்ணுறான். இவருக்கு ஒன்றும் தெரியல, ராஜாவா ஒழுங்காக நாட்டாண்டு சுகத்தை அனுபவிக்கிறத விட்டுட்டு இவர் எதுக்கு ஊர் ஊராக இப்படி சுத்த சொன்னால் ஆறு அலைய சொன்னால் இவர் ஒரு பித்தன் அப்படின்னு ஊரில் எல்லாரும் சொல்கிறார்கள்.
ஆனால் ஆழ்வார் தான் சொல்லிக்கிறார், எனக்கு என்னமோ இவா எல்லாரையும் பார்த்தா தான் பைத்தியமாட்டம் இருக்குன்னார். எனக்கு ஒன்று என்ன பார்த்தா பைத்தியமாட்டம் தெரியல. பேயரே எனக்கு யாவரும் யானுமோர் பேயரே எவர்க்கும் இது பேசியன் ஆயனே அரங்காவன் நரைக்கின்றேன். அவனை பார்த்தா பைத்தியம்னு என்ன நினச்சிக்கிறான், நான் அவனை பார்க்கறச்சு அவன்தான் பைத்தியம்னு சொல்கிறது. ஒரு சிறைச்சாலைக்குள்ளே ஒருத்தர் அடைச்சி வச்சுருங்க, நாம் இங்கேருந்து அவரை பார்க்கா கம்பிக்குள்ளே அவர் இருப்பார், அவர் நம்மளை பார்த்தாலும் கம்பிக்குள்ளே தான் நாம் இருப்போம். ஆக மொத்தத்தில் ஒத்தருக்கொத்தர் யார் சிறைச்சாலை இருக்குதுன்னு தெரியாது இல்லையோ. அப்போ எனக்கு பகவான் இந்த உணர்வை கொடுத்தார், அவர் இருக்கிறாருங்கிறது எனக்கு தெரியறது, நான் நம்புகிறேன். எடுக்கிற காரியங்கள்லாம் நடத்துகிற விதத்தை பார்த்தா அவர் தான் நடத்துகிறாருங்கிறது தெரியறது. இப்படி நம்ம வெளியில் பேச போனால் நமக்கு பைத்தியக்கார பட்டம் கிடைக்கலாம். அதுக்காக ரெண்டு பண்ணலாம், ஒன்று கவலைப்படாத பேசிட்டுருக்கலாம், இல்லை பேசுறது நிறுத்தி நடலாம். எப்போ உணர்ச்சி தான் நமக்கு முக்கியமோ இதை பேசித்தான் மற்ற பேர்கிட்ட நமக்கு என்ன பேர் சம்பாதிச்சுக்கணுமான்னு, எனக்கு பகவான் இருக்காருன்னு தெரிஞ்சுனுட்டேன்னு இன்னொருத்தர்கிட்ட சொல்லி அவர் நமக்கு ஏதாவது பட்டம் கொடுக்க போகிறாரா, இல்லை அது ஏதாவது சட்டம் போட்டு மாட்டி வச்சுக்க போகிறோமா? ரெண்டுமே இல்லை. நமக்குள்ளிருப்பவனை நாம் தெரிந்து கொள்ளுகிறோம். உள்ளுக்குள்ளே இருக்காருங்கிற வந்துடுத்துனாலே அப்போ தைரியம் பயம் அத்தனையும் தொலைஞ்சு போடும். அந்த பயம் தொலைதலைத்தான் அபயம்னு கண்ணன் தெரிவித்தான். இது எப்போ வரும், சத்தகுணம் இருந்தால் தான் வரும், தெய்வ நம்பிக்கை இருந்தால் தான் வரும், தெய்வத்தன்மை இருந்தால் தான் வரும். அதனால் பயம் போய் விடுவது முக்கியம். என்ன ஆகிடுமோ, அஷ்டமி என்ன பண்ணும், நவமி என்ன பண்ணும், ஏழரை நாடு ஒன்று இருக்கொல்லியோ அது என்ன பண்ணும்னு எல்லாருக்கும் ஒரே பயம். இந்த ஏழரை வருஷம் முதல் ரெண்டரை வருஷம் கொஞ்சமாக கட்டப்படுத்துமா, அப்புறம் ரெண்டரை வருஷம் ஓஹோன்னு கட்டப்படுத்துமா, கடைசி ரெண்டரை வருஷம் சுமாராக கட்டப்படுத்திட்டு விட்டுட்டு போயிடும். யாரான ஒருத்தர் இந்த ஏழரை வருஷம் கழித்து விட்டுட்டு போயிடும் நினைக்கிறானோ, அதை நினைக்கவே மாட்டான். இந்த ஏழரை கட்டப்படுத்த போகிறதுன்னு நினைப்பேனே தவிர, இந்த ஏழரைக்கு கடைசியில் விட்டுடும்னு அதே ஜோசியர் சொல்கிறாரு இல்லையோ, அதை பற்றி யோசிச்சே பார்க்க மாட்டான். ஐயோ கட்டப்படணுமே நினச்சிருந்தா கட்டப்பட்டுடுவோம், வேறு எந்த கட்டமும் இல்லை, கட்டப்படணுமே நினச்ச கட்டம் மட்டும்தான், வேறு கட்டம் கூட நமக்கு வருமானே தெரியாது. இதை நினச்சி நினச்சே ஒரு பயம் நம்மக்கிட்ட வந்துடுறது இல்லையோ, வேறு ஒரு கட்டமும் வராட்டா கூட இது என்ன பண்ணும்னுட்டு நல்லத்தை நினைக்கவே விடாமல், சிரிக்க விடாது, ஒரு பங்கேற்க விடாது, நினச்சி நினச்சே மறுகின்னு இருக்கானோ இல்லையோ, கடைசியில் பகவான் அதையே வச்சு விளையாடுவார். உன்னை நான் ஏழரை நாட்டினால் ஒன்றுமே பண்ணலை, ஆனால் அது இருக்கு நீ பயந்த பாரு, அந்த பயம் ஒன்றே போரும்னு ஆகிடும். அதனால் பகவானிடத்தில் நமக்கு நம்பிக்கை ஏற்பட்டு போச்சுன்னால் ஏழரையும் வரட்டும் 75 வரட்டும் வரத்தான் வரும். அதை தடுத்துறதுக்கு முடியாது. இப்போ இத்தனை ஜோசியக்காரர்கள் ஏழை நாட்டு சனி படுத்துங்கிற அளவு இல்லையோ, சரி சுவாமி நன்னா பார்த்து கொடுத்துட்டீர் பரம திருப்தி, நீர் பார்த்து அதை தடுக்கிறதுக்கு வழி சொல்லணும் அப்படின்னு கேட்டால் எப்படி தடுக்கிறது? என்னைக்கு பிறந்தேனோ அன்னைக்கு ஏழரை நாடு நிச்சயம். நான் பிறந்த அன்னைக்கு என் கிரகங்கள் எங்கெங்கே இருந்ததோ அன்னைக்கே என் சனீஸ்வரன் என்னைக்கு வரப்போறாங்கிறது உறுதியாயிடுது. இனிமேல் யார் வந்தாலும் அதை தடுத்து நிறுத்துறதுக்கு முடியாது. அப்போ பயம் இல்லாமல் இருக்கிறது தான் நம்மால் முடியும். பயம் வரும், உலகத்தில் பயமே வராதுன்னு சொல்ல வரல. பயம் மனுஷனாக பிறந்துட்டோம்னா பயந்து தான் தீரப்போகிறோம். ஆனால் அந்த பயத்தை பகவானுடைய அருகாமையிலால் நாம் குறைத்து கொள்ள வேண்டும். எத்தனைக்கெத்தனை அவரை பற்றி நினைக்கிறோமோ, எத்தனைக்கெத்தனை சத்தகுணத்தை வளர்த்துக்கிறோமோ, அத்தனைக்கெத்தனை பயம் குறையும். எத்தனைக்கெத்தனை ரஜோகுண தமோ குணத்தை பெருக்கிக்கிறோமோ, அத்தனைக்கெத்தனை பயம் வளரும். எத்தனைக்கெத்தனை தேவைகளை குறுக்கிக்கிறோமோ பயம் குறைஞ்சிட்டே போடும். நமக்கு தேவைகள் அதிகரித்தா தானே எதிர்பார்ப்பு அதிகமாகுது, எதிர்பார்ப்பு அதிகரித்தா தானே அது கிடைக்காத போயிடுமோங்கிற பயம் கூடுறது. இப்போ எதிர்பார்ப்பையே குறைச்சணுட்டா பயமே குறைஞ்சி போடும். எதிர்பார்ப்பு குறைச்சிக்கணும்னா ஆசையை குறைச்சணும். அப்போ தேவைகளை குறைச்சுனுட்டோம்னா எதிர்பார்ப்பு குறைஞ்சி போடும். எதிர்பார்ப்பு குறைஞ்சி போடுத்துன்னா பயமே குறைஞ்சி போடும். ஒரே ஒரு தேவை வச்சுக்கலாம், பகவான்கிற தேவையை மட்டும் வச்சுனுட்டோம், அது பயத்தையே கொடுக்காது. ஆழ்வார்களும் பயந்தா, அவர்கள் பயம் வேற மாதிரி, உன்னை எப்போ சேவிப்பேனோ, சேவை சாதிக்காமல் இருக்கியே, நம்ம நாயிகாபாவத்தோடையே துடித்தது, அவர் அஞ்சரி மடனாரை தூது விட்டது, மடல் எடுத்தது, அனுகாரம் பண்ணினது, இத்தனை பாடம் ஆழ்வார்களும் பட்டிருக்கா. ஆனால் அந்த பயம்லாம் பகவான் கிடைக்காத போடுவனுங்கிற பயம். லோக விஷயத்தை பற்றி அவர்கள் என்றைக்கும் பயப்பட்டதில்லை. ஏன்னா இது இன்றைக்கி வந்தால் நாளைக்கு போகிறதுங்கிறது நிச்சயம். பகவான் அப்படி இல்லை, கிடைக்காத வரைக்கும் கஷ்டமே தவிர கிடைச்சுட்டார்னா நீங்கவே மாட்டாரோ இல்லையோ. அதனாலே தெய்வ சம்பத் ஏற்பட்டு போச்சு, தேவகுணம்ங்கிறது அபயத்தை கொடுக்கும். அடுத்து சத்துவம். சத்துவங்கிறது மனசு சுத்தமாக இருத்தல், மனக்கலக்கம் இல்லாமல் இருத்தல், மனசு சத்தகுணத்தை வளர்த்து கொண்டே போதல். ரஜோகுண தமோகுணம் இருந்ததுன்னா கலங்க போகிறோம், சத்தகுணம் வளர்ந்ததுன்னா கலக்கம் இல்லாமல் இருக்க போகிறோம். அதை தெரிவித்தார் சத்துவம். சத்துவ சம்சுத்தி, சம்சுத்தின சுத்தமான தன்மை, மனம் சுத்தமாக இருத்தலைத்தான் சத்துவ சம்சுத்தின்னு தெரிவிக்கிறார். மனசு அழுக்கு இல்லாமல் என்ன, இது ஜலத்தை போட்டு அலம்ப முடியாது. இது மனசில் சத்துவகுணம் வளர வளரத்தான் மனசு சுத்தமாக இருக்கும். அதனால் சத்துவ சம்சுத்தி, ஞான யோக வியவஸ்திதி,
ஞானயோக வியவஸ்திதிங்கிறது அசித்தத்துவத்திலிருந்து ஜீவாத்மா வேறுபட்டவன்கிற மனநம். இது எப்பவும் தேவன் பண்ணி கொண்டே இருப்பனும். அசுரனாக இருந்தால் தேகமே ஆத்மா தேகமே ஆத்மான்னு நினைப்பன். ஆனால் தேவனாக இருந்தால் தேகத்தை காட்டிலும் ஆத்மா வேறுபட்டதுன்னு புரிந்து கொள்ளுகிறான். அப்போ ஞானயோக வியவஸ்திதினா தேகம் தாழ்ந்தது அழியக்கூடியது, ஆத்மா அதை காட்டிலும் உயர்ந்தது என்று விடாமல் தியானிக்கிறான் இல்லையோ, அது தேவகுணத்தில் முக்கியம். ஏன்னா இந்த தியானம் நம்மக்கிட்ட இருக்க இருக்க அப்போ பகவத் பிராப்திக்கு முயற்சி கூடிடும். தேகமே ஆத்மா நினச்சிருந்தால் அப்போ தேகத்துக்கு நல்லது தேடுறதுலேயே காலத்தை கழிச்சுடுவோம். தேகத்தை காட்டில் ஆத்மா வேறுபட்டவர்னு தெரிஞ்சிருந்தா அப்போ ஆத்மாவின் நல்லத்துக்காக காலம் கழிப்போம். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீள் குரு பரம்பரையில் பெரியாழ்வாருடைய சரித்திரம் பற்றி. பெரியாழ்வார் சிவல்புத்தூரில் இருந்தார். அவர் தானே மதுரை பட்டணத்துக்கு போய் வேண்டிய வேதங்கள் ஓதி விரைந்து கிழியறுத்தான் பாதங்கள் யாமுடைய பற்று குருமுகம் அனதீத்திய பிராகவேதான சேஷான் நரபதி பலிகிருத்தம் சுல்கமாதாது காமஹ சுவசரம் அவரவந்தியம் ரங்கநாதஸ்த சாக்ஷான் துஜகுலத்தில தந்தம் விஷ்ணு சித்தம் நமாமின்னு சொல்கிற மொழியும். ஒரு ராஜா இருந்தான், வல்லபதேவன் அவனுக்கு பேர். அவன் மதுரை பட்டணத்தில் ராத்திரி வேளை இப்படி நகர சோதனத்துக்காக போனான். ஆரோ ஒருத்தம் படுத்துன்னு தூங்கினான் ஒரு மூலையிலே. அவன் ஒரு பாட்டு பாடிகிட்டே இருந்தான், நம்ம ராத்திரி வேளில் சுகமாக இருக்கிறதுக்காக பகலில் ஓடியாடி உழைக்கிறோம், மழைக்காலத்தில் சுகமாக இருக்கிறதுக்காக வெய்ய காலத்தில் ஓடியாடி உழைக்கிறோம், அதே போல் அந்த லோகத்தில் சுகமாக இருக்கிறதுக்காக இந்த லோகத்தில் என்ன பண்ணுறோம் இப்படின்னு அவன் மாட்டுக்கு ஏதோ பாடிகிட்டு இருக்கான். பாடிகிட்டே தூங்கிட்டு இருந்தான். ராஜா பக்கத்தில் போய் நின்று கேட்டார், இவன் சொல்கிறது நியாயமாக இருக்கே, அந்த லோகத்தில் நன்னா இருக்கணும்னா அதுக்கு முயற்சி இந்த லோகத்தில் எடுத்தாகணுமே, எடுக்கிறதாவே தெரியலையேன்னு ராஜாவுக்கு தோணித்து. அப்போ தான் சட்டுன்னு ராஜா புரிஞ்சுட்டான், அது என்னது இந்த லோகம் அந்த லோகம். அவன் நினச்சிருந்தது தேகமே ஆத்மானுட்டு. அப்போ தேகம் முடிஞ்சு போடுதுன்னுட்டால் ஆத்மாவும் முடிஞ்சு போடுதுன்னு அர்த்தம். தேகமும் ஆத்மாவும் ஒன்றுன்னு மட்டும் நாம் நினச்சிருந்தோம்னா எப்போ தேகத்தை கொண்டு போய் எரி ஊட்டி விடுறாளோ அப்போ ஆத்மாவும் அதோட போச்சு. இந்த ஆத்மா நான்கிறவர் ஒரு தேகத்திலே இன்னொரு தேகத்துக்கு போகவே போகிறதில்லை, ஒரு பிறவியிலேருந்து இன்னொரு பிறவி எடுக்கவே போகிறதில்லை, அப்போ அடுத்த பிறவி சொர்க்கமாக மோட்சமாக என்னான்னு யோசிக்கவே போகிறதில்லை, அப்படின்னா அதை பற்றி முயற்சி எடுக்கவும் போகிறதில்லை. அப்போ தேகத்தை காட்டிலும் ஆத்மா வேறேன்னு தெரிஞ்சுட்டா தான் மோட்சம் போகிறதுக்கு வழி என்னன்னு தேடுவான். அப்போ தான் இந்த ராஜாவுக்கு சந்தேகம் வந்துடுச்சு, சரி மோட்சத்துக்கு போய் ஆகணும், யார் பரதேவத்தைன்னு தெரிஞ்சுப்போம், மொத்த வித்வான்களையும் கூட்டுவோம் என்ன. பெரியாழ்வாரும் மதுரை பட்டணத்துக்கு வந்தார். வேதாந்த வாக்கியத்தை எல்லாம் எடுத்து சொல்லி சீமன் நாராயணனே பரதத்துவம் என்ன அறுதியிட்டார். அதுக்கு தான் யானமேரெல்லாம் அம்பாரில் ராஜா ஊர்வலமாக அழைச்சின்னு வந்தான். பெருமாளே சேவை சாதித்தார். அப்போ யானை மேலே கிடந்த மணிகளை எடுத்து சேர்த்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு உன் சேவடி செவிதிருக்காப்பு என்று பெரியாழ்வார் திருப்பல்லாண்டு பாடினார்னு சரித்திரம். இதுக்காக சொல்ல வந்தேன்னா தேகத்தை கட்டிலும் ஆத்மா உயர்ந்தவன் வேறுபட்டவன்னு நினைக்க வேண்டும். இது அப்பப்போ நமக்கு மறந்து போடும். நமக்கு எப்போ கஷ்டம் வரைச்சே இது மறந்து போடும், உபன்யாசத்துக்கு வரைச்சே ஞாபகம் வரும். இது எப்போ ஞாபகம் வரும் எப்போ மறந்து போடும்னா இங்கிருந்து இந்த வாசப்படி இறங்குறோம் பாருங்க, அப்போவே அது மறக்க ஆரம்பிச்சிடும். பாசப்படிக்கு உள்ளே வந்து இந்த புஸ்தகத்தை பிரிக்கிறோம் பாருங்கோ, ஓ தேக விலக்ஷணன் ஜீவாத்மா, தேகத்தை காட்டில் ஆத்மா வேறுபட்டவர், ஆத்மா உயர்ந்தவர், அவருடைய நோக்கில் தான் இருக்கணும்னு நம்ம எல்லாரும் நினச்சிப்போம். ஆனால் என்னமோ போகிறச்சே யதாதரிசோ மலையனச்ச கண்ணனே தெரிவித்தார். ஒரு கண்ணாடியில் அழுக்கு மூடுறது, நம்ம அந்த அழுக்கு அழுந்த தொடச்சாலும் பத்து நிமிஷத்தில் திரும்பி வந்து முடிக்கலையா, அதே போலத்தான் நம்முடைய எல்லா குற்றங்களும் தொடச்சுட்டோம்னு நினைப்போம், ஆனால் உடனுக்குடன் அது வந்து மூடிநுடும். அப்போ ஒரே அடியாக தொடக்க முடியாதுன்னா தொடக்க முடியாது, அப்போ திரும்ப திரும்ப தொடச்சுட்டே இருக்க வேண்டிதான். எதுக்கு சத் சங்கத்திலேயே இருக்கணும், ஏன் நல்ல வார்த்தைகள் காதில் விழுந்துட்டே இருக்கணும், ஏன் நித்தியானுசந்தானம் பண்ணிகிட்டே இருக்கணும், ஏன் பகவானுக்கு விடாமல் ஆராதிச்சுட்டே இருக்கணும், ஏன் அர்ச்சிராதி மார்க்கத்தை பற்றி நினச்சிட்டே இருக்கணுங்கிறா. அப்பப்போ மூடுற அழுக்க அப்பப்போ நாம் கழுவிண்டாகணும். அதனால் தேகத்தை காட்டில் ஆத்மா உயர்ந்தவன்கிறதே விடாமல் சிந்திக்க வேண்டும். ஞான யோக வியவஸ்திதி தானம் தமஸ்ச யஜ்ஞ்ச தானம், நல்ல வழியில் ஈட்டின பொருளை மற்ற பேருக்கு கொடுத்தல் இதுதான் தானம். தானம்ங்கிறதுக்காக கருப்பு பணத்தை எடுத்து கொடுக்கணும்னு நினைக்கிறோம் பாருங்க, அது தானம் இல்லை. வேதாந்த தேசிகன் தாத்பர்ய சந்திரிக்கையில் தெரிவிக்கிறார், நியாயமான சாஸ்திர சம்மதித்த வழியில் பொருளை தேடணும், அந்த பொருளைத்தான் தானமாக கொடுக்கணும். அந்த நாளிலெல்லாம் பிராமணர்கள் தானம் வாங்கிறச்சே கொடுக்கிற ராஜாவோ பெரிய பணக்காரனோ பிரமாணம் பண்ணணும், இந்த சொத்து நல்வழியில் சம்பாதித்தது, ஈஸ்வரன் இல்லைன்னு சொல்கிற யார் சம்பந்தமே இந்த சொத்துக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் தான் தானமே வாங்குவோம். அப்படின்னா ஈஸ்வரன் இல்லை சாஸ்திரம் பொய்ன்னு சொல்கிறவாளோட சகவாசமே இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். அது எப்பேற்பட்டவர்களாக இருக்கட்டும் அந்த சொத்தை வாங்கக்கூடாது. ஏதோ வித்த காசு ஏதோ பண்ணுமா எதை வேணால் சேர்த்துக்கலாம்னு ஒன்று சொல்கிறோம் பாருங்க, அதெல்லாம் தப்பான பேச்சு. எந்த காசு சரியான காசோ அதை மட்டும்தான் வாங்கலாம்.
அதை தவிர எதை வாங்கினாலும் குறைக்கும். அதனால் அது சேர்த்துக்கக்கூடாதுங்கிறது தான் உண்மை. அதுதான் தானம்னு தெரிவித்தார். நல்ல வழியிலே ஈட்டிய பொருளை சத்பாத்திரத்திலே இடுதல், நல்லவனுக்கு கொடுக்கணும், நல்ல பொருளை நல்ல வழியில் ஈட்டி இருக்க வேண்டும். தானம் தமஸ மனவடக்கம், நம் மனத்தை அடக்குதுனால எத்தனையோ நன்மை ஏற்படும். கீழே கண்ணன் தெரிவித்திருக்கிறார், மனையேவகி மனுஷ்யானாம் காரணம் பந்த மோக்ஷயோ. மனசு தான் மனுஷனுடைய பந்தத்துக்கு காரணம், மனசு தான் மனுஷனுடைய உன்னதிக்கு காரணம், அவர் மேலே வர்றதுக்கும் அதான் காரணம். அதனால் மனவடக்கம் முக்கியம். யஜ்ஞஸ்ய, யஜ்ஞம்னு சொன்னது பகவதாராதனன் தொடக்கமாக பஞ்ச மகா யஜ்ஞங்களை, பிரம்ம யஜ்ஞம், தேவ யஜ்ஞம், மனுஷ யஜ்ஞம், பூத யஜ்ஞம், ரிஷி யஜ்ஞம் முதலான அஞ்சு யஜ்ஞங்கள் உண்டு. பஞ்சமகா யஜ்ஞங்களை விடாமல் பண்ணுறது, பகவத் ஆராதனத்தை விடாமல் செய்கிறது, இது தெய்வனுக்குண்டான தன்மை. சுவாத்தியாயா, வேதாத்தியனம் பண்ணி வேதத்தை விடாமல் ஓதுவது, இது சுவாத்தியாயம். தபஹா, தபஹாங்கிறது உபவாசம் இருத்தல், என்னென்னைக்கு உபவாசம் இருக்கணுமோ அன்னன்னைக்கு உபவாசம் இருத்தல். அதுக்குன்னு மாதத்துக்கு 10 நாள் இருக்கேன்லாம் ஒன்றும் சொல்லிக்கவே கூடாது. அது நம்ம சம்பிரதாயத்தில் அது வழக்கமே கிடையாது. ஏகாதசினிக்கு பட்டினா அது இருக்கிறதோட போகும், இன்றைக்கி இருக்கேன், அன்னைக்கு இருக்கேன், இதுக்காக இருக்கேன், அதுக்காக இருக்கேன், நம்ம வருத்திக்கிறதுக்கு பகவானை பிடிக்கவே பிடிக்காது. ஏன் அவருக்கு பிடிக்காதுன்னா, நீ உன்னை வருத்திக்கிற அர்ஜுனா, என் சரீரத்தை வருத்திக்கிறேன், ஏன்னா நாம்ங்கிறது அவருடைய சரீரம், நாம் நம்மளே தான். இதனால தான் நாம் அங்க பிரதட்சணம் கூட யோசித்து தான், இது யாரையும் குற்றம் சொல்கிறதுக்காக என் சொல்ல வரல. இருந்தாலும் நம்ம சிஷ்டாச்சாரத்தில் அங்க பிரதட்சணம்லாம் கிடையாது. பகவானிடத்தில் பிரார்த்திக்கிறோம். எதை பிரார்த்திக்கிறோம்னா, ஞானத்தை கொடு, பக்தியை கொடு, உன்னிடத்தில் பிரேமத்தை கொடுன்னு கேட்கலாமே தவிர, அங்க பிரதட்சணம்னா நம்ம உடம்பை வருத்திக்கணும் இல்லையோ, உடம்பை வருத்தின்னா அவருக்கு பிடிக்கிறதே கிடையாது. இதுவே கூடாதுன்னுட்டா, அப்புறம் பகவதா இங்கே குத்திக்கிறது, அங்கே குத்திக்கிறது, பின்னாடி முதுகில் பிடிச்சின்னு தேரை இழுக்கிறது, குட்டிக்கரணம் போட்டுக்கொள்வது, இது எதுவுமே கிடையாது. எதுக்காகனா பகவானுக்கு இதெல்லாம் ஆசை கிடையாது. இப்போ நாம் வந்து ஒரு தாயாருக்கு குழந்தை, என்னமோ தப்பு பண்ணிட்டோம், தாயார் இடத்துல போய் நின்று என்னை க்ஷமிச்சிருன்னு ஒரு வார்த்தை கேட்குறோம். உடனே அவள் வந்து என்னை 108 தடவை பிரதட்சிணம் பண்ணு, அப்போ தான் க்ஷமிக்க என்ன தாய் சொல்லுவாள். ஐயோ, அந்த குழந்தை கால் வலிச்சிட போகிறதேன்னு அதே நிமிஷம் நினைக்க போகிறான். தான் ஒரு நாளும் வருத்தவே மாட்டாள் தாயார். தாயாரை பொறுத்த வரைக்கும் மனசில் தெரிஞ்சுனுட்டானான்னு தான் எதிர்பார்ப்பிலே தவிர, உடம்பால் வருத்தி தண்டனை அனுபவி, அப்போ தான் உன்னை மன்னிப்பேன்னு எந்த தாயான்னு சொல்லுவலா, சொன்னால் அவள் தாயே இல்லைன்னு அர்த்தம். அப்போ இந்த தாயே சொல்கிறது இல்லைன்னா, எவ்வுயிருக்கும் தாய் இருக்கும் வண்ணமான பகவான் ஒரு நாளும் சொல்ல மாட்டார். அதனால் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை பொறுத்தவரை நாம் உடம்பை வருத்தி கொண்டு சேர்ந்தவர் பிடிக்காது. அதனால தான் திருப்பாவேனை ஏற்படுத்தி கூடாரவெல்லும் ஸ்ரீகோவிந்தானா சகரபொங்கல் சாப்பிட்டு போ, புளியோதரேன்னா உனக்கு உந்து மத கழிக்கம் சாப்பிட்டு போ, கரவகழ்பிஞ்சென்னுன்னா தத்யோனை சாப்பிட்டு போ, கட்டம் இல்லை பிரசாதம் வேறு, இது இத்தனை சேர்த்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காள்னா. அதனால் சம்பிரதாயத்தில் நம்ம வருத்திக்கிறதுக்கு இடமே இல்லை. திருப்தியாக இருக்கலாம், ஆனந்தமாக இருக்கலாம், பயமில்லாத இருக்கலாம், தேவைகளை குறைச்சிட்டு இருக்கணும். அது ஒன்று தான் தேவையே தவிர, சர்வேஸ்வரன் திருவடிகளை தவிர மற்றொன்னில் எனக்கு ஆசை இல்லை. இந்த எண்ணம் வந்துடுத்துனால் மத்தனி ஒரே வழிக்கு வந்துடும். இது பல பேர் மகான்களை நீங்கள் பார்க்கலாம், ரொம்ப சுகமாக இருக்காளே எதுனால, என்ன தேவையில்லை. தேவை இருந்ததுன்னா தான் துக்கமே வரும், தேவையே இல்லைன்னா துக்கம் வரவே வராது. அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம குறைச்சிக்கலாம். இப்போ ஓஹோ, இப்போ நாளைக்காரத்தால் எல்லாத்தையும் மாற்றிக்கணும்னா மாற்றிக்க முடியாது. ஆனால் நமக்கே எதெல்லாம் இதை அதிகப்படின்னு நினைக்கிறோமோ அதை குறைச்சிக்கிறதுக்கு நாம் பார்க்கலாமோ இல்லையோ. மேலே ஏதோ சின்ன வயசில் இதை தேவைன்னு நினச்சிருந்தோம், ஆச்சு ஒரு வயசு தாண்டதுன்னா அப்பவான அந்த தேவை, அந்த சுகத்தில் மனசு வெளியில் வந்துவிடணும். இப்போ நகை நட்டுக்கு சின்ன வயசில் ஆசைப்பட்டோம், நல்ல வேட்டியாக கரை வேட்டியாக உடுத்திக்கணும் சின்ன வயசில் ஆசைப்பட்டோம், எத்தனை நாளைக்கு? இப்போ இனிமேல் இந்த வேட்டி உடுத்தின்னு இருக்கிறதுனாலையும் முகம் பளபளான்னு இருக்கிறதுனாலையும் கல்யாணம் ஆக போகிறதா? இல்லைன்னா இனிமேல் தான் ஆறான்னு நமக்கு மோட்சம் கொடுக்க போகிறாளா? இது இருக்கிறதுனால இப்போ யாரும் கரை வேட்டினாலேயோ நகை நட்டினாலேயோ மோட்சம்னு சொல்லலை, ஆத்மகுணத்தால் மோட்சம்னு சொன்னார்களே தவிர, ஆச்சாரிய பிரதிபத்தியால் மோட்சமே தவிர மற்ற தேவைகளால் அல்ல. அதனால் தேவைகளை குறைச்சிருந்து ஆசையை குறைச்சுன்னுட்டு ஆத்மாவை பற்றி நினைக்கிறதுக்கு ஒரு வயசுக்கு அப்புறமான்னு நினைக்கணும். ஏதோ சிறு வயசுலையான்னு முடியலன்னா அதுக்கு தான் இந்த 58 வச்சிருக்கா போல் இருக்கு. 58 எல்லாரையும் வீட்டுக்கு போயிடுவாங்கோ அப்படின்னு அனுப்பிச்சி விட்டுறாளோ இல்லையோ. இப்போ அதை 45 ஆக்கி விட்டா, ஏன்னா இப்போ விருப்ப ஓய்வு, இப்போ ஓய்வு இல்லை. நம்மளா தங்க கைகுலுக்கல் பண்ணிவிட்டு கிளம்பி வந்துட வேண்டிதான். இவரை நிறையா காசை கொடுத்து அத்தையும் சேர்த்து போயிட்டு வாங்கறாளோ இல்லையோ. 45 வீட்டுக்கு வந்துவிட்டார்னா நெஜ ஆபத்து. ஏன்னா 45 இன்னும் சக்தி இருக்கும் உடம்புல, உழைக்கிறதுக்கு சக்தி இருக்கும், ஆனால் உழைக்க வேண்டான்னுட்டா. அப்போ தான் இந்த செய்தித்தாளை வச்சிருந்து பல பகலே போயினவென்று அஞ்சி அழுதேன் என் ஆழ்வார் சொன்னபடிக்கு, எப்பப்படி பொழுத தொலைக்கணும்னு இருக்குமோ அப்போ தொலைக்க ஆரம்பிப்போம்.
அந்த மாதிரி யாரும் பொழுத தொலைக்காமல் நல்ல விஷயத்தில் நம்ம சம்பிரதாயத்துக்கு உழைக்கிறதுக்காக பயன்படுத்திக்கலாம். யாராக இருந்தாலும் சரி, நம்மாலான கைங்கிரத்தை பண்ணோம்னாலே எத்தனையோ நன்மை ஏற்படும். சிறுதுரி பெருவெள்ள மொழி ஆகையாலே சுவாத்தியாய தப தபஸ்ன்னு சொல்கிறது உபவாசத்தை குறிக்கும். ஆர்ஜவம், ஆர்ஜவம்ங்கிறது நேர்மை. நேர்வம்னா முக்கரணங்களும் ஒன்றாக செய்தல். மனசு எதை நினைக்கிறதோ அது வாய்ப்பேசி, வாய் எதை பேசுகிறதோ அது கை செய்தால். மனசேகம், வச்சசேகம், கர்மண்யேகம், மகாத்மனா. மனசன்னது, வச்சசன்னது, கர்மண்யன்னது, துராத்மனா. நாம் துராத்மாவாக இல்லாமல் முக்கரணங்களும் ஒரு சேர உழைக்க வேண்டும். எதை நாம் செய்ய முடியுமோ அதை தான் பேசணும், எதை பேச முடியுமோ அதை மட்டும்தான் நினைக்கணும். அது ஆர்ஜவம். அடுத்து அஹிம்சா. அஹிம்சாங்கிறது பூதஹிதம். நல்லார்கள் எல்லா ஜீவராசிகளுக்கு நல்லதையே தான் நினைப்பார்கள். ஒரு சின்ன துரும்புக்கு கூட குற்றம் நினைக்கவே மாட்டார்கள். அது அஹிம்சை. அடுத்தது சத்தியம். சத்தியம் பூதஹிதம் புரோக்தம்னு சொல்லுவார்கள். சத்தியம்னா உண்மை பேசுதல். உண்மை பேசுறதுக்காக எல்லாரையும் காட்டி கொடுக்குற உண்மையெல்லாம் பேசவே கூடாது. பூதங்கள் நன்னா இருக்கணுங்கிறதுக்காக தான் உண்மை பேசணும். இப்போ ஒரு பசுமாட்டை ஒருத்தர் துரத்தின்னு வர்றார், மாடு பயந்துன்னு ஓடுறது, பின்னாடி வந்து இந்த வழியாகத்தானே போச்சுன்னு கேட்குறார். ஆமாம்மா, இதே வழி தான், போய் அடி அப்படின்னு சொன்னால் அது சத்தியமே இல்லைன்னு ஒரு சாஸ்திரம். ஏன்னா ஜீவராசியை ரட்சிக்கிறதுக்கு பேசுறது தான் சத்தியமே தவிர பசுவை காட்டி கொடுப்பதற்கு பேசினது சத்தியமே அல்ல. அப்போ எல்லாரும் நன்னா இருக்கணுங்கிறதுக்காக பேச வேண்டும். ஏற்கும்படிக்கு சத்தியத்தை பேச வேண்டும். சத்தியம் புரூயாது, பிரியம் புரூயாது, நப்ரூயாது, சத்தியம் அப்பிரியம். அப்பிரியமான சத்தியத்தை பேசாதே, பிரியமான சத்தியத்தை பேசு, ஏற்றுக்கொள்ளும்படி சத்தியத்தை பேசு. பூதங்கள் எல்லாரும் நன்னா இருக்கிறதுக்காக சத்தியத்தை பேசு, அது சத்தியம். அக்ரோதா. அக்ரோதம்னா கோபமற்றிருக்கை. பிறருக்கு துன்பம் கொடுப்பது கோபம். அந்த துன்பத்தை தூண்டி விடுறாப்பில் நம்மக்கிட்ட கோபம் இருக்கக்கூடாது. கோபம் யார்கிட்ட வரும்? நம்மளை ஒருத்தர் துன்புறுத்தறாருன்னா கோபம் வரும். இது ஒரு நிலை. இது கூட தேவையில்லைன்னு விட்டார் கண்ணன். ஒருத்தரும் ஒன்றும் பண்ணாமலே இருக்கிறச்சே கோபப்பட்டுட்டே இருக்கப்பார், அதுதான் ரொம்ப மோசம்னு விட்டார். சில பேருக்கு ஏன் கோபம் வருதுன்னே தெரியாது, யார் பேரில் கோபம் வருதுன்னே தெரியாது. நம்ம போனாலே என்னமோ எரிச்சப்பட்டு பேசிகிட்டே இருப்பார். சுவாமி, அப்போ அடி என்ன பண்ணேன் தேவளே, எதற்காக இப்போ கோவிச்சுக்கிறதுன்னா கோவிச்சுக்கிறது என் சுபாவம், கோவிச்சுப்பேன் அப்படின்னு சொல்கிறா போல. இது அதனால் இது நமக்கு துன்பம் கொடுத்தவர்களிடத்தில் கோபப்படாது இருக்கணும், துன்பம் கொடுக்காதவர்களிடத்துலையும் கோபம் வரலாம், அங்கும் கோபப்படாமல் இருக்க வேண்டும். அதை அக்ரோதம்னு சொன்னார். அடுத்தது தியாகா. நம்ம ஆத்மாவுக்கு ஒன்று நன்மை பண்ணாதுன்னு இருந்தால் அதை தைரியமாக விட்டுடுற மனப்பான்மை இருக்க வேண்டும். சிலதெல்லாம் நம்ம ஆத்மாவுக்கு நல்லது பண்ண போகிறது இல்லை. வாரத்துக்கு ஒரு நாள் சாயங்காலம் எங்கேயோ போய் சாப்பிட்ணும்னு வச்சுக்கிறோம் இல்லையோ, அதனால் ஆத்மாவுக்கு நல்லதில்லை. என்னமோ ராத்திரி 8-10 மணி வரைக்கும் அதை பார்த்தா தான் தூக்கம் வரும்னு நினச்சிக்கிறோம் இல்லையோ, அதனால் ஆத்மாவுக்கு எந்த நன்மையும் இல்லை. எங்கேயோ வெளியில் வாசலில் போய் கொஞ்ச நாள் கழிச்சாதான் என்னமோ ஒரு புத்துணர்வு கிடைக்கிறதுன்னு நினச்சிக்கிறோம் இல்லையோ, ஒரு புத்துணர்வு இல்லை, காசுக்கு செலவு அவ்வளவுதான், இதை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. ஆகையால் நம்ம ஆத்மாவுக்கு எது நல்லதில்லைன்னு தெரியறதோ அதை ஒன்று ஒன்றா விட்டுடுற மனப்பான்மை வேணும். இந்த தியாகத்தை வருஷத்துக்கு ஒன்றா வச்சுன்னு பார்க்கலாம், மாதத்துக்கு ஒன்றா வச்சுன்னு பார்க்கலாம். சிலது சாப்பிட்றேன், இப்போ வெங்காயம் சாப்பிட்டுருக்கேன்னு வச்சுங்க, கூடாதுங்கிறது சாஸ்திரம். களஞ்சம்னா பக்ஷையே, உள்ளி பூண்டு சாப்பிடாதே, வெங்காயம் சாப்பிடாதே, இன்னன்னு சாப்பிடாதேங்கிறது ஒன்று ஒன்றா விட்டுத்தானே ஆகணும். ஏன்னா இப்போ அது சாப்பிடாததுனால உசிர்படை போகிறதில்ல, ஒன்றும் நல்லா தாராளமாக இருக்கத்தான் போகும். ஆத்மஹத்தி பண்ணிக்கிறதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. இப்போ தீர்த்தமே குடிக்க மாட்டாது இருப்பேன்னு நீங்கள் சொல்லக்கூடாது, ஏன்னா அப்படின்னா உயிர் போயிடும். உயிரை போக்கிக்கிறதுக்கு நமக்கு அதிகாரம் இல்லை. ஆனால் சாஸ்திரம் எதை கூடாதுன்னு சொல்லியிருக்கோ ஒன்றுன்னா அதை விடணும். மொழியும் நம்ம ஆத்மாவுக்கு அதனால் நன்மை இல்லைன்னால் விட்டுடணும். பல வயசானவர்கள்கிட்ட இன்றைக்கி ஒன்று விட முடியாத பழக்கம்னால் இந்த 8-10 சொன்னேன் பாருங்க, அதுதான் விட முடியாத பழக்கம். அந்த பழக்கத்தினால ஒரு ஆத்மாவுக்கு நல்லதே இல்லை. இன்னும் கேட்டால் தீய குணங்கள் வளர்கிறதுக்கு தான் வழி அதிகம். முடியலையே, என்னமோ பொழுதுபோக்கு வேணும் மொழியும் இப்படின்னு ஒன்று சொல்லிப்பான். இது அவர்களே நமக்கே தெரியும், நொண்டி சாக்கு சொல்கிறோங்கிறது நமக்கே தெரியும். பொழுது போக வேண்டாமா என்னன்னா, பொழுது போகிறதுக்கு தீயதை பார்த்து தான் பொழுது போகணுமாண்ணா. அப்படி இல்லையோ இல்லையோ, நம்ம உடனே என்ன சொல்லுவோம், நாம் என்ன குடித்தோமா, நாம் என்ன கெட்ட அலைந்தோமா, ஏதோ பொழுதுபோக்கு தானே என்ன. அப்போ அதெல்லாம் நிஜமாக கெடுறது, இது அந்த மாதிரி கெடுறது இல்லையேன்னு நினச்சிக்கிறோம். இல்லை, இதுவும் அதே போல கெடுவது தான். ஏன்னா ஒருத்தரை ஒருத்தர் கெடுத்து கொள்வதிலையோ ஏசுவதையோ ஒரு குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு திட்டம் போடுறதையோ பார்த்தா அது நாம் கொலை செய்ததுக்கும் கொள்ளையடித்ததற்கும் சமந்தான். ஆனால் அதுக்கு இருக்கிற க்ரௌரியம் நமக்கு தெரிய மாட்டேங்கிறது. இது எத்தனை குரூரமானதுன்னு நம்ம புரிஞ்சிக்கல. அதனால தான் ரொம்ப லேசாக எடுத்துன்னு அதை நம்ம பார்க்க ஆரம்பிச்சுடுறோம். ஆனால் கண்டிப்பாக நம்ம மனசை அது தாக்காமல் போகாது. அதுவும் இன்னொரு ஆபத்து, ஆண்களை பொறுத்த வரைக்கும் உன்னை பார்த்தா அப்படியே அதில் போடுவார்கள்.
அது ரொம்ப அதில் மனசு லைக்காது. ஏன்னா அவர் வேலை வேலைக்கு போகிறது, அதில் வேணால் மனசு லைக்குமே தவிர மற்றதெல்லாம் ஏதோ பார்த்தோம் ஏதோ போயிட்டோன்னு போடுவா. ஆனால் ஸ்திரீகளை பொறுத்த வரைக்கும் இது முக்கியமாகிடுறது இல்லையோ, அதனால் தேவையில்லாத அது மனசில் பதியும், மனசில் நாம் பதிய விட்டுடவே கூடாது. என்றைக்குமே நம்முடைய பாரத தேசத்தில் ஆண்களுக்கு இருக்கிற பொறுப்பை விட சாஸ்திரம் பெண்களுக்கு தான் பொறுப்பு அதிகம் கொடுத்துருக்கு. அது வேணுமா வேண்டாமாங்கிறதெல்லாம் அப்புறம் விசாரம், உண்மை கொடுத்துருக்கிறது உண்மை. ஒரு குழந்தைய பெற்று அதை பரமபக்தனாக வளர்க்கறதுக்குரிய பொறுப்பு அவள்கிட்ட இருக்குது. ஏன்னா இந்த ஆனந்த குழந்தையோட ரொம்ப நாள் இருக்க போகிறதில்லை, இருக்கிறது அவள். அப்போ அவள் பார்த்து பக்தியை விளைக்காத போயிட்டா அப்புறம் நாளைக்கு 30 வயசுக்கு அந்த பிள்ளை பக்தி இல்லாத நின்னா பொறுப்பு தாயார் தலையில் வந்து விழும். எப்படி அவனுக்கு படிக்க வைக்காட்டா, ஒரு பாடம் சொல்லி கொடுக்காட்டா, மதிப்பெண் வாங்காட்டா, வேலை வாங்காட்டா தாயார் வருத்தப்படணுமோ, பக்தி வராட்டாலும் பொறுப்பு தாயாரது தான். இன்றைக்கி அதை நம்ம முக்கியமாக நினைக்கிறதே இல்லை. பெண் பார்க்கறச்சே கூட பக்தி உள்ளவர்களான்னு கேட்கறது இல்லை. என்னென்னமோ கேட்போம், படிச்சிருக்காரா, வேலைக்கு போகிறாரா, சம்பாதிக்கிறாரா, வீடு இருக்கா, வாசல் இருக்கா, என்ன என்ன நிலைமையில் இருக்கான்னு கேட்டுருமே தவிர பக்தனா அப்படின்னு ஒரு வார்த்தை எப்போவான்னு கேட்குறமா. பக்தி இருக்கிற பெண்ணான்னு இவாளும் கேட்கறது இல்லை, பக்தி இருக்கிற ஆனான்னு அவர்களும் கேட்கறது இல்லை. இதை கேட்டுட்டா வேற பயம் நமக்கு. ஏன்னா இந்த பக்தி இருக்கான்னு கேட்டால் இப்போ இதில் ஏதோ பழைய பஞ்சாங்கம் போல் இருக்குது, இவர்களை போய் நாம் கல்யாணம் பண்ணிக்கணுமான்னு சந்தேகம் வந்துடும்னா கவலையே படாதீங்கோ. அப்போ பகவானிடத்தில் நம்பிக்கையோட பக்தி இருக்கான்னு கேளுங்கோ. அவர் பார்த்து ஒரு பிள்ளையை கொண்டு வைக்க மாட்டார், அந்த நம்பிக்கை தான் மறுபடியும் மறுபடியும் பகவான் நமக்கு நல்லது பண்ணுவருங்கிற நம்பிக்கை, சாஸ்திரம் பொய்க்காதுங்கிற நம்பிக்கை, அதோடு தான் நம்ம கேட்கணும். கேட்டது எத்தனையோ இடத்துல நல்லதாகவும் போடும் தெரியுமோ, தீயதாகத்தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் என் எண்ணம் மங்களகரமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த பக்கம் மங்களமாக தான் இருக்கும். நான் தீய எண்ணத்தோடு இருந்தேன்னா கண்டிப்பாக எனக்கு தீய எண்ணம் தான் கிடைக்கும். இந்த அடிப்படை எந்த கலியுகம் வந்தாலும் மாறாது, யுகம் எத்தனை கெட்டாலும் மாறாது. ஏன்னா கலியுகம் வலியதா, கண்ணன் வலியவனா? நிச்சயமாக கலியுகம் வலியதல்ல, நிச்சயமாக தீயோர்கள் வலியவர்கள் அல்லர்கள், கண்ணன் தான் வலியவன். அந்த நம்பிக்கையை நாம் தானே வளர்த்து கொள்ள வேண்டும். அதனால் எதோ பார்த்து அதனால் நம்ம புத்தியை கண்டபடி தாக்குதலுக்கு ஆளாக்கக்கூடாது. ஆர்ஜவம் இருக்கணும், சத்தியாக குரோதா தியாகா, எதது நமக்கு வேண்டாமோ ஆத்மாவுக்கு நல்லது செய்யாதோ அதை ஒன்று ஒன்றா விட்டுடுறது. சாந்தி, சாந்தினா இந்திரியங்களை அடக்குதல். கொஞ்ச நேரமாவது கண்காது மூக்கை அடக்கி மனசை ஒருநிலைப்படுத்தி பகவானை நினைக்க முடியணும். கண்ணு பார்த்துட்டே இருக்கணும்னு பிடிவாதம் பிடிச்சா ஒத்துக்கக்கூடாது, கண்ணு கேட்டுட்டே இருக்கணும்னு பிடிவாதம் பிடிச்சா ஒத்துக்கக்கூடாது, நாக்கு இன்னைக்கு இதைத்தான் சாப்பிடணும்னு சொன்னால் அதுக்கு இருக்கிற பிடிவாதம் ஞானமுடைய ஆத்மாவுக்கு இல்லை. ஞானமே இல்லாத நாக்கு வசந்ததா, ஞானம் இருக்கிற ஆத்மா வசந்தவனா? நாக்குக்கு ஞானம் இல்லை. இந்த நாக்கு பிராணம் போன பிற்பாடு எப்படி கிடக்கிறது நமக்கு தெரியாது. உயிர் பிரிஞ்சு ஆத்மா வெளியில் போனோடனே யார் இந்த நாக்கை திரும்பி பார்க்க போகிறார், பார்க்கவே போகிறதில்ல. அந்த நாக்கு நம்மளை என்ன பாடுபடுத்துறது, அது சொன்னபடிக்கு நாம் கொடுத்து தான் ஆகணும்னா யோசிக்கணும். நான் உயிரற்று கீழே விழுந்த உடனே இந்த நாக்குக்கு யார் மதிப்பு கொடுக்க போகிறா, ஒரு பைசா தேராது. இதே நம்ம தலை அழகு வச்சான்னு கடனை தீப்பேங்கிற அளவு இல்லையோ. இதை ஒருத்தர் என்றைக்கோ சொல்லியிருந்தார், பக்கத்தில் இருந்தவர் ஒருத்தர் அதுக்கு பதில் சொன்னார், எனக்கு தூக்கி வாரி போட்டது. புலியோட தலையை அடகு வச்சா 10,000 ரூபாய் கிடைக்கும், உம்ம தலையை வச்சா தீட்டு தான் கிடைக்கும்னார். உண்மை அதுதான். இப்போ ஏன்னா மனுஷ உடம்புக்கு ஒரு லாபமும் கிடையாது. நாம் பேசிப்போம், என்னமோ இந்த உடம்பு இதை கொடுக்கறது அதை கொடுக்கறதுன்னு நாம் நினைக்கலாமே தவிர இதனால் லாபம் இருப்பதில்லை. ஆக சத்தியமக்ரோத தியாகா சாந்தி, நம் இந்திரியங்களை அடக்கி கொள்ள வேண்டும். அபயிசுனம், பிசுனம்னு சொல்கிறது கோல் சொல்லுதல், அபயிசுனம்னு சொல்கிறது கோல் சொல்லாமை, ஒருத்தரை பற்றி மற்றொரு இடத்துல போய் கோல் சொல்லாமல் இருத்தல். ஆண்டாள் பாசுரத்தில் வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிச்சகள் கேளீரோ, பார்க்கடலுள் பையத்துயின்ன பரமநடி பாடி, நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி, மையிட்டெழுதோம் மலரிட்டு நாமுடியோம், செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்று ஓதோம்னு சாதித்தாளும் இல்லையோ. அதுதான் இந்த இடத்துல அபயிசுனம்னு இருக்கிறதான் ஆண்டாள் பாசுரத்தில் சொன்னான். இது கீதோபனிஷத்து, அது கோதோபனிஷத்து. கோதா சொன்ன உபனிஷத்து திருப்பாவை, கண்ணன் சொன்ன உபனிஷத்து கீதாச்சாரியனுடையது கீதை. இதே விஷயத்தான் ஆண்டாள் சொன்னான். பர்த்தா சொன்னது பாரதிக்கு தெரியாதா? ஏன்னா கண்ணனை கைப்பிடித்தவள் தானே ஆண்டாள். அவனுக்கென்னே பிறந்து அவனுக்கென்னே வளர்ந்து அவன் திருக்கைகளையே பிடித்து அதற்குன்னு வாரணமாயிரம் 10 பாசுரம் கனவும் கண்டு ஆயனுக்காக தான் கண்ட கனாவினை, ஆயனான கண்ணனை திருக்கல்யாணம் பண்ணிக்கணும்னே கனா கண்டாள். அவள் சொன்னது தீக்குறளை சென்றோதோம், சொல்கிறச்சே சீக்குறளை ஓதோம்னு கூட சொல்லலை. சில பேர் வழக்கம் தம் வீட்டிலேருந்து புறத்தியார் வீட்டுக்கு போய் சொல்லிட்டு வருவாளாம், அதுக்கு தான் தீக்குறளை சென்று ஓதோங்கிறாள். இருந்த இடத்துல யாரானு வந்தால் வம்பு பேசுறது சில ரகம், ஆனால் போய் போய் வம்பு பேசிட்டு வருகிறது மற்றொரு ரகம். தீக்குறளை சென்றோதோம் அப்பயிசுனம்,
அடுத்து தயா. தயைங்கிறது யார் கஷ்டப்படுகிறார்களோ அவர்களை ரட்சிக்க வேணும்னு ஏற்படுகிற இச்சை. ஒருத்தர் துன்பப்படுறார்னா அந்த துன்பத்தை கண்டு கலங்குதல், அனுகம்பா, அனுக்ரோஷம், கிருபா, தயா, கருணான்னு சொல்கிறோம் இல்லையோ. ஒருத்தர் கஷ்டப்பட்டா அதை கண்டு நாம் நடுங்கி ஓன்னு ஓடிப்போய் துன்பம் துடைக்கிறான் இல்லையோ, அந்த இச்சையைத்தான் தயைன்னு சொன்னார். நாம் மற்றொருத்தருக்கு துன்பமும் கொடுக்கக்கூடாது, இன்னொருத்தர் துன்பப்பட்டால் அதை கண்டு பார்த்து கொண்டிருப்பதும் கூடாது. இது தயா. அடுத்தது க்ஷமா. தயா பூதேஷு, தயா பூதேஷு, பூதேஷுன்னா எல்லா ஜீவராசிகளிடத்திலேயும் தயையோடு இருக்க வேண்டும். அலோலுப்தம், அலோலுப்தம், லோலுப்தம்னா பற்றுடைய தன்மை, அலோலுப்தம்னா பற்றில்லா தன்மை. யாராக இருந்தாலும் கொஞ்ச நாளைக்கு நம்மோட இருப்பா, கொஞ்ச நாள் கழிச்சு என்னமோ அவளோட நமக்கு ஒத்து போகாது. இது பல பேரிடத்துலையும் பார்த்துக்கலாம், ரொம்ப நெருங்கின உறவாக இருக்கட்டும் அப்படின்னு பல பேரிடத்துலையும் சொல்லியிருக்கேன், பிரார்த்திச்சும் இருக்கேன். இது ரொம்ப நெருக்கமாக இருக்குள்ளேன்னு நினச்சிக்கவே நினச்சிக்காதீங்கோ, நினச்சிருந்தாலே ஆபத்து வருதுன்னு அர்த்தம். என்னைக்கா இருந்தாலும் கொஞ்சம் விலகி இருக்கும். உங்கள் பிள்ளை எங்கள் வீட்டில் விடுறதே இல்லையே, எங்கள் வீட்டில் தங்கலாமே, நீங்கள் இதுக்கு வரலையே, அதுக்கு வரலையே, அதுக்கு போகலையே, இதுக்கு போகலையே, நாங்கள் சொன்னபடி கேட்குற இத்தனையும் சொல்லிகிட்டே இருப்பா. போகணும்னு ஆரம்பிச்சிட்டா வம்பு தான் வரும். இது போகாத வரைக்கும் போகலேங்கிற ஒரு குற்றத்தோடு நிற்கும். ஆனால் போகணும்னு ஆரம்பிச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் கடைசியில் முறிச்சிக்க வேண்டிய நிலைமையே கூட வந்துடும். ஆனால் எப்போதும் விலகி இருந்து கண்ணன் ஒத்தன் நமக்கு உறவு, என்றைக்கும் உறவு, ஒழிக்க ஒழியாத உறவு. அந்த உறவை அவர் வெட்டணும் நினைச்சாலும் வெட்ட முடியாது, நான் வெட்டணும்னு நினைச்சாலும் வெட்ட முடியாது. யாராலையும் ஒழிக்க முடியாத உறவு. இது தவிர மற்ற எந்த உறவாக இருந்தாலும் ஒரு தொலைவு, அந்த தொலைவில் இருக்கிற வரைக்கும் வேணால் அது நடக்குமே தவிர குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லைங்கிறோம். அப்போ குற்ற சுற்றத்தாருடைய குற்றத்தை பார்க்கக்கூடாதுன்னு ஆறுது. ஆனால் குற்றத்தை பார்த்தா பார்த்துட்டே இருக்காதே நல்லது சொல்லுன்னு சாத்திரம் சொல்கிறது. இப்போ ரெண்டில் என்ன பண்ணுறது, குற்றத்தை எடுத்து சொன்னால் சுற்றத்தார் போயிட போகிறா, குற்றத்தை எடுத்து சொல்லலைன்னா இப்போ சுற்றத்தார் ராவணன் எனக்கு சுற்றம், கூட பிறந்த அண்ணன், அவன் பண்ண குற்றத்தை நான் எடுத்தே சொல்ல மாட்டேன்னு விபீணன் இருந்திருந்தா கொண்டாடுவாளாரானோ? அவன் பண்ண குற்றத்தை எடுத்து சொல்லவே தானே, எடுத்து சொன்ன உடனே சுற்றம் இல்லை அனுப்பிச்சிட்டாளே, நீனுமே இந்த நாட்டில் இருக்கவே வேண்டான்னு துரத்தி விட்டாச்சு. இப்போ விபீஷணன் பண்ணது தப்பு, குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லைன்னு சொன்னான். ஆனால் விபீஷணன் பண்ணது சரி, சம்பிரதாயக்காரால் கேட்டால் சரின்னு சொல்லுவா. இந்த ரெண்டில் எதன்படி போகிறதுன்னா குற்றத்தை பொறுத்துன்னெலாம் போக முடியாது. சுற்றத்தார்கள் பகவானுக்கு விரோதமாக நடந்துட்டால் அவர்கள் ரொம்ப வேண்டிவாளாச்சேங்கிறதுக்காக நாம் விட்டு கொடுக்க முடியாது. சர்வேஸ்வரனுக்கு எதிராகவோ சாஸ்திரத்துக்கு எதிராகவோ நம்ம கூட பிறந்தவனோ நம்ம பெத்த பிள்ளையோ எது பேசினாலும் சம்பந்தத்தை வளர்த்து கொள்வது நல்லதாகாது. ஏன்னா இந்த ஆத்மாவுக்கு அது நல்லது செய்யாது. ஆந்தனையும் திருத்தறத்துக்கு தான் நம்ம முயற்சி பண்ணணும். தப்பான வழியில் போகிறேன், சண்டை வரட்டும், எத்தனையோ இடத்துல சண்டை வருது, பகவானுக்காக சண்டை போடுறதுல ஒரு குறவும் இல்லை இப்போ. ஆகையாலே நாம் இருக்க வேண்டியது அலோலுப்தம், பற்றில்லா தன்மையோடு இருக்க வேண்டும். மார்த்தவம், மார்த்தவம்னா மென்மை, மென்மைனா பெரியோர்கள் நம்ம அணுகிறதுக்கு தயங்கக்கூடாது. ஒருத்தர் மென்மையாக இருக்காருன்னா எல்லாரும் சுலபமாக வந்து பார்ப்பா, ஆனால் அவர் எப்பவுமே எரிஞ்சே விழுந்துட்டுருப்பார்னா கிட்டக்கே ஒருத்தர் வரவே மாட்டான். அதனால் கடினத்தன்மையோடு இல்லாமல் மென்மையான ஸ்வபாவம் படைத்தவனாக இருக்க வேண்டும். ஒருத்தன் தேவஸ்வபாவத்தில் இருக்காருன்னா அந்த சுவாமி சாது அப்படிங்கிற மொழியோ, அப்படினாலே இந்த நாளில் ரொம்ப சாதுன்னு என்ன கையாலாகாதவர்னு அர்த்தம். இப்போ அர்த்தம் அப்படி ஆக்கிட்டோம், ஆனால் அப்படி சொல்லலையே. பரித்ராணாய சாதுனாம் வினாசாயச்ச துஷ்கிருதாம், சாதுக்களை ரட்சிப்பதற்காக பிறக்கிறேன்னு கண்ணன் சொல்கிறார். அப்போ தாம் பிறக்கிறதுக்கே சாதுக்கள் காரணம்னா அவர்களுக்கு எத்தனை ஏற்றம் இருந்திருக்க வேண்டும். நாம் சாதுன்னா என்னமோன்னு அர்த்தம் பண்ணிக்கிறோம். சாதுனா பரமசாத்விகன் அர்த்தம். சத்தகுணத்தோடைய பகவத் பக்தியோடு ஒருத்தன் இருந்தான்னா அவன் சாது. அந்த சாது தன்மை இருக்குன்னா அதைத்தான் மார்த்தவம்னு சொன்னார். ஹிரீஹி, ஹிரீஹின வெட்கம்னு அர்த்தம். வெட்கம் இருக்கணுமா, வெட்கப்படலாமா? தேவஸ்வபாவத்தில் வெட்கம் உண்டான்னா சாஸ்திரம் சொன்னபடி என்னால் ஒன்று நடக்க முடியலன்னு வச்சுங்கோ, வெட்கப்படணும். வெட்கப்படுறவன் தான் சாஸ்திரத்தை வசத்தியாக கொண்டாடுறோம். இப்போ எனக்கு ஸ்ராத்தம் எங்கள் தகப்பனாருக்கு பண்ணணும், அன்றைக்கி என்னமோ தெரியல விபரீதமாக ஒரே ஜுரம், என்னால் பண்ணவே முடியலன்னு வச்சுங்கோ. என்னமோ எழுந்தெழுந்து நின்று பார்க்கறே முடியல, எழுந்திருக்கிறதுக்கே முடியல, அன்றைக்கி விட்டு போச்சு. விட்டு போச்சுன்னா சந்தோஷமாக விட்டு போச்சுன்னு இருக்கவே கூடாது. யோ சாஸ்திரம் சொன்னத்தை ஒரு நாள் மீறுட்டமேங்கிற பயம் இருக்கணும். இத்தனை நாள் பயம் கூடாதுன்னு சொன்னேன், சாஸ்திரத்தில் மட்டும் பயம் இருக்கணும். அது சொன்னத்தை நான் செய்யாத போட்டமே, இப்படி போய் நமக்கு ஒரு அந்நியாயம் நடந்துடுத்தேங்கிற வெட்கப்படணும். ஆக ஹ்ரீஹின்னு சொன்னால் பெரியோர்கள் நடைய மாற்றி நான் நடக்கிறேன்னா வெட்கப்படணும். என் நம்ம முன்னோர்கள் நம்ம குடும்பத்தார் இப்படி தான் பண்ணியிருக்கா, என்னமோ நான் அதை மாத்திரேன் இன்றைக்கின்னு வச்சுங்கோ, அதுக்கு ரொம்ப வருத்தப்படணும், ரொம்ப தூரம் வெட்கப்பட வேண்டும். சாஸ்திரம் ஒன்றை சொல்கிறது என்னால் முடியலையா, திருப்தியாக முடியலேன்னு வச்சுக்கூடாது. எத்தனையோ விஷயம் முடியாமல் போயிடலாம். இப்போ நம்ம ஆறுனுடைய கிரகத்திலையும் இன்றைக்கி கிணற்று தண்ணீர் இல்லை,
கிணத்து ஜலத்தில் தான் பண்ணணும்னு சொல்கிறது, ஆற்று ஜலத்தில் தான் பண்ணணும்னு சொல்கிறது. அந்த ஆச்சாரம் நம்மிடையே இல்லை. எத்தனையோ விஷயம், வீடு சின்னதாகப்பட்டதுனால இருக்கிற பல கஷ்டங்கள்னு வச்சுங்கோ, அந்த ஆச்சாரம்லாம் நம்ம பார்த்துருக்கணும். ஆனால் வீடு ரொம்ப சின்னதாக 400 சதுரடியில் உட்காண்ட்ருக்கோம், 500 சதுரடியில் இருக்கும், அதுக்குள்ளே எத்தனை உள்ளு பேச்சுக்க முடியும், யார் யாரை பார்க்காத இருக்க முடியும், அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதனால் சில ஆச்சாரங்கள்லாம் முடியாதுன்னு தெரியுது. ஆனால் அது ரெண்டு கட்சி உண்டு, இது எனக்கு கஷ்டம் அதனால் இந்த ஆச்சாரத்தை நான் பின்பற்ற முடியல, ஐயோ இப்படி பண்ண முடியாத படுத்தேங்கிற வருத்தத்தோடு இருக்கிறது ஒரு கட்சி, இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுக்கிறது மற்றொரு கட்சி. இந்த ரெண்டாம் கட்சி கூடவே கூடாது. ஏதோ நம்மால் ஒன்றை பண்ண முடியாத படுத்தா, ஓ பண்ண முடியலேங்கிற வருத்தம் இருக்கணும். அந்த வெட்கமான மனசில் இருந்துருத்துன்னா, சரி நம்ம பிள்ளை சாஸ்திரத்தை பண்ண முடியாட்டாலும் வெட்கப்பட்டான்னு பெருமாள் மனசில் புரிஞ்சுப்போம். அதை விட்டுட்டு திருப்தியாக சாஸ்திரத்தை விரோதிக்கிறானோ இல்லையோ, அதைத்தான் கண்ணன் கூடவே கூடாது. ஹ்ரீஹி, வெட்கம் இருக்க வேணும்னு சொல்லுகிறார். அச்சாபலம், அச்சாபலம்னா பக்கத்தில் ஒரு அழகிய பொருள் வச்சுருந்தா கூட அதை கண்டு சபல புத்தி கூடாது. ஒரு நல்லதே கொண்டு வைக்கட்டமே, இப்போது ஒருத்தருக்கு சாப்பல்யமே இல்லைன்னா, அவர் பரம தரித்திரர் ஏழை, ஒரு சல்லிக்காசு கிடையாது, நல்ல வஸ்து அவர் பார்த்ததே இல்லைன்னுட்டா, அது ஒன்றும் சபலம் இல்லைன்னு சொல்கிறது பெரிய விஷயமே கிடையாது. அது எப்படியுமே இல்லை, எங்கிட்ட இல்லை அப்போ சபலம் இல்லை, அப்படி இல்லை. நல்ல வஸ்து பக்கத்தில் இருக்குது, பணமும் இருக்குது, ஆனாலும் தீண்ட மாட்டேன்னு ஒருத்தன் இருக்கிறான் இல்லையோ, அதைத்தான் சபலமற்ற தன்மைன்னு சொல்லுகிறார். அச்சாபலம் தேஜா, தேஜஸ்ங்கிறது இவனை யாராலையும் ஜெயிக்க முடியாது. நல்லோர்கள் மட்டும் இவனை ஜெயிக்கலாம், தீயோர்கள் ஆறி இவனை ஜெயிக்கிறதுக்கே முடியாது. தேஜஸ், அடுத்து க்ஷமா, தன்னை யார் துன்புறுத்தினாலும் அது கண்டு கலங்காமல் இருக்கிற பொறுமை, பொறுமை இருக்கலாம். இப்போ ஒருத்தர் நமக்கு ஒரு கஷ்டம் இன்றைக்கி முழுக்க கொடுக்கவே இல்லைன்னு வச்சுங்கோ, நாங்கள்லாம் ரொம்ப சிறந்த பொறுமையாளர்னு விடுவா. ஒருத்தர் ஒன்றும் பண்ணவே இல்லையோமே, அப்போ தானே நீ பொறுமை இருக்கா இல்லையான்னு காட்டுறதுக்கு, ஒருத்தர் வாங்கி ஓங்கி அரைஞ்சிப்ட்டு அப்புறம் பொறுமையோடு இருக்குமான்னு பார்க்கணும். ஒருத்தருமே கிட்டக்கே வரல, நான் மாட்டுக்கு எங்கேயோ தனிக்காட்டில் உட்காண்டிருக்கேன், ரொம்ப பொறுமைசாலி அப்படின்னு, இதில் பொறுமைக்கு அர்த்தமே இல்லை. அப்போ என்னை யாராலும் ஒருத்தன் துன்புறுத்தணும் ஆனாலும் நான் அசங்காத இருக்கேன் இல்லையோ, அதைத்தான் இங்கே க்ஷமா பொறுமைன்னு சொன்னார். திருத்திகி, திருத்திங்கிறது உறுதி. உறுதி சாமானிய நேரத்தில் வர்றது உறுதி அல்ல, பேராபத்து வரும்போது உறுதியாக இருக்க வேண்டும். இப்போ ஒரு ஆபத்து வந்துடுத்து, இன்ன இடத்துக்கு நான் போக மாட்டேன்னு வச்சுருக்கேன், இன்னத்தை சாப்பிட மாட்டேன்னு வச்சுருக்கேன், ஏதோ ஒரு ஜுரம் வந்துடுத்து, அதை சாப்பிட்டா தான் சரியாக போகும்னு சொல்கிறா. இப்போ என்ன பண்ணலாம்? சரி சாப்பிட்டுடலாம், அப்புறம் இருக்கவே இருக்க ஆச்சாரிய ஸ்ரீபாத தீர்த்தம் அப்படின்னு சொல்லிடுவாள். ஏன்னா எது வேண்டமோ, எப்படி சுவர் இருந்தால் தானே சுவாமி சித்திரம் எழுத, முதல்ல அந்த சாப்பிடக்கூடாது சாப்பிட்டு உடம்பை தேத்திடுவோம், அதுக்கப்புறம் பஞ்சகவ்யம் இருக்குது, ஆச்சாரிய ஸ்ரீபாத தீர்த்தம் இருக்குது, அது எல்லாத்தையும் சாப்பிட்டா பிராயச்சித்தம் ஆகிடும்னு சொல்கிறோம் இல்லையோ. ஆபத்து வரச்சே எடுத்த முடிவில் உறுதியாக இருக்கிறவன் தான் தேவன். ஆபத்து வந்தாலும் மாற்றிக்க கூடாது. இருக்கட்டுமே, இப்போ இந்த மருந்து சாப்பிட்டா தான் இது சரியாக போகும்னு நம்புறேனும் இல்லையோ, இது ஒரு பக்கம் நம்புகிறோம், அதனால தானே சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கிற மருந்து கூட சாப்பிடணும்னு போகிறோம். அதே சமயத்தில் சாஸ்திரம் சொல்லியிருக்கு, எங்கிட்ட நம்பிக்கவை பகவானிடத்தில் நம்பிக்கவை, உன் உடம்பு ஒன்றும் இல்லாதபடி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறது. அப்போ இந்த மருந்துக்கிட்ட நம்பிக்கை வைக்கலாமா, இல்லை இந்த வாக்கியத்தில் நம்பிக்கை வைக்கலாமா? இந்த மருந்துக்கிட்ட நம்பிக்கை வச்சு காப்பிடக்கூடாத சாப்பிடுவோமே தவிர, பகவத் வாக்கியத்தில் நம்பிக்கை வச்சு மருந்து சாப்பிடாது இருக்கவே மாட்டோம். அப்போ கண்ணுக்கு நேர தெரியறதுல நம்பிக்கை வருகிறது, கண்ணுக்கு நேர தெரியாத அதிருஷ்டத்தில் நம்பிக்கை இருக்கிறது இல்லை. இவன் திருஷ்டத்தை நம்புகிறான், அதிருஷ்டத்தை நம்ப மறுக்கிறான். சாஸ்திரம் அத்தனைக்கும் ஒரே குறிக்கோள், அதிருஷ்டத்தை நம்பணுங்கிறது தான். நான் சொல்கிற அதிருஷ்டம் அப்படி குலுக்கி போட்டால் 1 கோடி வருமே அதல்ல, ஏன்னா அதுக்கு ஒரு அதிருஷ்டம் வேணும். இந்த இப்போ 1 ரூபா கொடுத்து சீட்டு வாங்கி, எங்கள் ஊரில் இல்லை இப்போ, அது மற்ற ஊரில் இருக்கோன்னு தெரியாது, இந்த 1 ரூபா கொடுத்து சீட்டு வாங்கி போட்டு திடீர்னு 1 நாள் 1 லட்ச ரூபா கிடைக்கிறது இல்லையோ, அந்த அதிர்ஷ்டத்தை பற்றி அப்படி நீங்கள் சொல்லவே இல்லை. சர்வேஸ்வரங்கிற அதிர்ஷ்டம், பகவான்கிற அதிருஷ்டத்தில் நம்பிக்கை வந்துடுத்துனால், அப்போ நாம் அச்சாபலம் தேஜக்ஷமா திருதி, திருதி உறுதியோடு இருத்தல், பேராபத்து வந்தபோதும் உறுதியோடு இருத்தல். சௌச்சம், சௌச்சம்ங்கிறது நம் உடம்பு சுத்தி, ஆத்மசுத்தி, முக்கரணங்களும் சேர்ந்திருத்தல், எல்லா விதத்திலையும் சுத்தியோடு இருக்கல், அனுஷ்டானம் பண்ணுறதுன்னு அர்த்தம். நம்ம சுத்தமாக இருக்கோம்னு சொன்னால், சாஸ்திரம் சொன்னால் அனுஷ்டானங்களை செய்கிறோம். சௌசம் அத்ரோகா, அத்ரோகம்னா யாருக்கும் துரோகம் நினையாமல் இருக்கை. ஒருத்தர் நல்லது பண்ணுறார் ஆனால் அவருக்கு நாம் தீங்குழைச்சிடுறோம் பாருங்கோ, அதைத்தான் துரோகம்னு சொல்லுகிறார். அத்ரோகா ந அதிமானிதா, அதிமானிதாங்கிறது கர்வம், அதீதமான மானம், கர்வத்தாலே அகங்காரத்தாலே டம்பத்தால் பீடிக்கப்பட்டிருக்கும் இல்லையோ, நான் அதிமானிதா, அதீதமான கர்வமற்றிருக்கிற காலம்.
தகாத கர்வத்தை தொலைக்க வேண்டும். பவந்தி சம்பதம் தெய்வீம் அபிஜாதஸ்ய பாரத. இதெல்லாம் தெய்வீ சம்பத் அர்ஜுனா, தெய்வத்தன்மை இருக்குன்னு சொன்னால் இந்த அடையாளங்கள் எல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கொள். இதை மெதுமெதுவே வளர்த்து கொள்ளுவதற்கு முயற்சி செய்வாய். மகாத்மனஸ்து மாம் பார்த்த தெய்வீம் பிரகிருதி மாசிரிதாக கிழியே 9வது அத்தியாயத்தில் தெரிவித்தார். மகாத்மாக்கள் எல்லாம் அர்ஜுனா தெய்வீ பிரகிருதி உள்ளவர்கள், தெய்வத்தன்மை மிகுந்தவர்கள், அவர்கள் தான் எங்கிட்ட பக்தி பண்ணவே வருகிறார்கள்னு சொன்னார். சத்துவகுணம் வளர்ந்துட்டா தெய்வத்தன்மை மிகும், தெய்வத்தன்மை மிகுந்துட்டா சொல்லப்பட்ட எல்லாம் வரும். அதனால் இந்த 3 ஸ்லோகங்களை அடிக்கடி நம்ம வாசி வாசி இதில் இருக்கிற பழக்க வழக்கங்கள் நமக்கு இருக்காங்கிறதை பரீட்சிச்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி எடுத்து ஒன்றொன்னா அதை நாம் வருவித்து கொள்ள வேண்டும். இந்த 3 ஸ்லோகம் பார்த்துட்டோம். இனிமேல் பார்க்க போகிறது தான் ஆச்சரியம். இனிமேல் ஒரே அசுர சுவாவம், யாரெல்லாம் அசுரர்கள்னு கண்ணன் அடையாளம் காட்டுறார். தம்பஹ தர்பஹ அபிமானஸ்ச குரோதஹ பாருஷ்யமேவச்ச அஜானம் ச அபிதாதஸ்ய பார்த்த சம்பதம் ஆசுரீம். ஏ பார்த்த, இதெல்லாம் ஆசுரி சம்பத்து, அசுரஸ்வபாவம் இது இத்தனையும். அபிஜாதஸ்ய பார்த்த சம்பதம் ஆசுரீம், ஆசுரி சம்பத்துன்னார் வேதாந்த தேசிகன். தாத்பரிய சந்திரிகையில் கேட்டார், தெய்வீ சம்பத்துன்னு சொன்னது வாஸ்தவம், இவன் என்ன ஆசுரி சம்பத்துங்கிறான். சம்பத்துன்னா செல்வம், நல்ல செல்வம்னு வச்சுங்கோ. தெய்வீ சம்பத்துன்னு சொல்கிறது வாஸ்தவம், ஆசுரி விபத்துன்னா சொல்லணும். அசுரஸ்வபாவம் இருந்தால் விபத்து, அது செல்வமா சம்பத்தா? சம்பத்துன்னா நல்ல செல்வம்னு அர்த்தம், விபத்துன்னா தீயதுன்னு அர்த்தம். அப்போ தெய்வீ விபத்துன்னு சொல்லியிருக்கணும், ஆசுரி சம்பத்துன்னு சொல்லியிருக்கணும். ஆசுரிய சுவாவத்தை போய் சம்பத்துன்னு கண்ணன் சொல்கிறாருன்னா, தேசியன் விசாரிச்சுன்னு பதில் சொல்கிறார், அது அந்த அசுரன் நினைவால் சம்பத்து தான் விட்டார். அவன் அதை பெரிய செல்வமாக நினச்சிக்கிறானே. இப்போ நீங்கள் சிசுபாலனை கேட்டீங்கன்னா, கண்ணனை எத்தனை தரம் உலக அரைச்சிருக்கேன் அதான் எனக்கு செல்வமேனுவான். ராவணனை கேட்டால் கைலாசத்தை கூட அசைச்சு பார்த்தேன் பார், அதான் என் பெருமேனுவான். ஹிரண்யகசிபுவை கேட்டால் அந்த இடத்துல ஓங்கி முஷ்டியால் தூணை அடித்தேனும் இல்லையோ, அதான் என் செல்வனும். அப்போ அசுரனை பொறுத்த வரைக்கும் அவனுடைய துர்க்குணங்களே நல்லதுன்னு அவன் நினச்சிட்டு இருக்கான், அவன் அதை தீயதுன்னு புரிஞ்சிக்கவே இல்லையே. அதனால தான் தேவனை பொறுத்தவரை சம்பத்து, அர்ஜுனா அசுரனை பொறுத்த வரைக்கும் அவனும் சம்பத்துன்னு தான் நினச்சிட்டு இருக்கான். என்ன அபிப்பிராயத்தால் அல்ல, இது அசுராபிப்பிராயத்தாலே சம்பத்துன்னு சொல்கிறார். தம்பஹ, தம்பம்னா புகழ் பெறுவதற்காக செயல்களை செய்கை. தம்பம் டாம்பீகம்னு சொல்கிற மொழி, அது என்னமோ தெரியல, ஸ்திரீகள் கையில் வச்சுருக்கிற பைக்கு அதான் பேர் வச்சுருக்கா, டம்பப்பை அப்படிங்கிற அளவு இல்லையோ. இந்த டம்பத்துக்கும் அந்த டம்பத்துக்கும் சம்பந்தம் இருக்காங்கிறது எனக்கு தெரியாது. அந்த பையில் உள்ளே என்ன இருக்கோ இல்லையோ, பை வச்சுருக்கோம்னு வச்சுருக்காளும் இல்லையோ, அதற்காகத்தான் டம்பம்னு பேர். உள்ளே ஒன்று சரக்கே கிடையாது, ஆனால் வெளியில் மட்டும் ஏதோ பை இருக்குங்கிறதுக்காக மாட்டின்னு வரமோ இல்லையோ, அதே போல் புகழ் பெறணுங்கிறதுக்காக செய்யப்பட்ட செயல்கள். புகழுக்காக ஒரு செயல் செய்யக்கூடாது, அது சாஸ்திரம் சொல்லித்துக்குங்கிறதுக்காக செய்யணுமே தவிர, இந்த நல்லது எனக்கு கிடைக்க போகிறதுங்கிறதுக்காக செய்தால் அது டம்பம். தர்ப்பக, தர்ப்பங்கிறது சப்த ஸ்பரிச ரூபரச கந்தங்களை அனுபவித்து அதனால் எனக்கு இருக்கிற செருக்கு, அதுதான் தர்ப்பம்னு சொல்வார்கள். தர்ப்பம் இருக்குன்னா செருக்கு இருக்குன்னு அர்த்தம், தம்பம் இருக்குன்னா ஒரு துரபிமானத்தோட புகழுக்காக செய்கிறாருங்கிறது பொருள். அபிமானச்ச அபிமானம்ங்கிறது கர்வம், நான் சிறந்த குலத்தில் பிறந்திருக்கேன், பெரிய படித்தவன், சிறந்த அழகன், பணக்காரன் இப்படிங்கிறதெல்லாம் கர்வம். இதைத்தான் கூறத்தாழ்வானை பற்றி வஞ்சமுக்குறும்பாம் குழியக்கடத்துன்னு நம் கூறத்தாழ்வான் சரண் கூடியவின் என்ன ராமானுஷனுத்தந்தாதியிலே திருவரங்கத்த முதனார் சாதிக்கிறார், மொழியக்கடக்கும் பெரும்புகழாம் வஞ்சமுக்குறும்பாம் குழியக்கடத்துன்னு நம் கூறத்தாழ்வான் சரண் கூடியவின் இராமானுஷன் புகழ் பாடி அல்லா வழியை கடத்தல் எனக்கு நீயாதும் வருத்தவன் நேர். ரொம்ப ஆச்சரியமான போஷனம் ராமானுஷனுத்தந்தாதியில் 7வது போஷனம். அதாவது திருவரங்கத்த முதனார் கூறத்தாழ்வானுடைய சிஷ்யர், அவர் ராமானுஜர் திருவடிகளைத்தான் ஆசிரியக்க போனார். இல்லை, நம் சிஷ்யனான கூறத்தாழ்வான் திருவடிகளை ஆசிரியம் என்ன, அவர் மூலமாகத்தான் அமுதனாரை திருத்தினார் சுவாமி. அதனால தான் அவர் திருவடிகளை பற்றி இனி ராமானுஷர் அடையிறது எனக்கு கஷ்டமே இல்லை என்று ராமானுஷனுத்தந்தாதியில் சொல்லிக்கிறார். பெரும் பணக்காரர் கூறத்தாழ்வான், பேரழகர், அவருக்கு இருக்கிற படிப்பு மற்ற ஒத்துருக்கும் இல்லை, சிறந்த ஹாரியத குலத்தில் பிறந்தவர். குலப்பிறப்போ பணமோ அழகோ வித்தையோ ஒரு குறவில்லை, ஆனால் ஒன்றும் இருக்குன்னு அவர் மனசில் பட்டது கூட கிடையாதான். அதைத்தான் வஞ்ச முக்குறும்பாம் குழியக்கடத்துன்னு நான் கூறத்தாழ்வான், 3 குறும்பு அறுத்தவர், குறும்பருத்த நம்பின்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருப்பீள். அவர் திருவேங்கடமுடையானுக்கு கைங்கரி பண்ணிட்டு இருந்தார். அவர் பிராமண ஜாத்தியில் பிறந்தவரே அல்லர், அவர் மண் பானை பண்ணு வியாபாரம் பண்ணுறவர். நித்தியப்படிக்கு மண் வியாபாரம் முடிஞ்சு போச்சு, பானை எல்லாம் அழுத்துன்னா மிச்சம் கொஞ்சம் மண் இருக்குமோ இல்லையோ, அதால் சின்னதாக மண்ணிலேயே புஷ்பம் பண்ணுவார். அந்த புஷ்பத்தை கொண்டு போய் திருவேங்கடமுடையானுக்கு சமர்ப்பிப்பார். அந்த தேசத்து ராஜா லட்ச ரூபாய்க்கு அன்னைக்கு புஷ்பம் சமர்ப்பிச்சிருப்போம்.
ஆனால் நித்தியம் கார்த்தால் எழுந்து போய் சேவித்தா மற்ற எல்லா புஷ்பத்தையும் தள்ளுட்டு இந்த மண்ணு புஷ்பத்தை எடுத்து தலையால் தரிச்சுட்டு இருப்பான் பெருமாள். ராஜாவுக்கு ரொம்ப ஆச்சரியம், யார் இந்த புஷ்பத்தை உனக்கு சமர்ப்பிக்கிறா சொல்லு அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்கிறான். சொல்ல மாட்டேங்கிறார் பெருமாள். என்னை குறும்பருத்து நம்பி பெருமாள்கிட்ட பிரார்த்திச்சிருக்கார், நான் இதை கொண்டு சமர்ப்பிக்கிறேன்னு நீ ஒத்துருக்கும் சொல்லக்கூடாது, உனக்கு இருக்கிற பெருமைக்கு நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு ரொம்ப வெட்கமாக இருக்குது, அதனால் தேவர் இதை ஆர்ட்டையும் சொல்லக்கூடாது, சொன்னீர்னு வச்சுக்கோ, என்னைக்கான் ஒரு நாள் குறும்பருத்த நம்பி தான் கொடுத்தார் அப்படின்னு யார்கிட்டையான்னு வெளியிட்டுட்டீர், அன்னைக்கடி எனக்கு மோட்சம் கொடுத்துடணும் அப்படின்னு தான் பேசினார். வெளியிட்ட அன்று சீனிவாச பெருமாள் மோட்சம் கொடுத்தான்னு சரித்திரம். ஆனால் அவருக்கு குறும்பருத்த நம்பின்னு பேர், அவருக்கு ஒரு குறும்பும் இல்லை, பகவானே எல்லாம்னு இருந்தார். ஓ, அவர் என்ன தாழ்ஷாதி தானே, அவருக்கு பணம் இல்லாதவர் தானேன்னா ஒரு குறும்பு வந்துள்ளாமே, பகவான் நான் கொடுத்த புஷ்பத்தை தான் தலையால் தரிக்கிறாருங்கிற குறும்பு வந்துள்ளாம் இல்லையோ, அது அவருக்கு வரவே இல்லையே. பகவான் அந்த ஏதோ நம்ம கொடுத்தத்தை அவன் ஏற்றுக்கொண்டிருக்கிறானே பிள்ளை லோகாச்சாரியர் தெரிவித்தார். நாம் பகவானுக்கு கைங்கரியம் பண்ணுறோம், இந்த கைங்கரியம் பண்ணுறதுங்கிறது எப்படி, இப்போ ஒரு உற்சவத்தர் கிடைக்கிறதுன்னு வச்சுங்க, ஏதோ திருப்பதிக்கு போகிறோம், திருப்பதியிலலாம் உற்சவம் கிடைக்குமா, நிற்கவே போல பதில், அதுக்கு மேலே ஆறு நமக்கு உற்சவம்லாம் கொடுக்குறாளா, ஏதோ ஒரு கோவிலுக்கு போகிறோம், இந்த உற்சவம் நடக்காமல் நின்றுருக்கு, இதை நீங்கள் ஏற்றுன்னு பண்ணுறீங்களான்னு சொல்கிறாருன்னு வச்சுங்க, சரின்னு ஏற்றுனுட்டோம், அதை ஊர் முழுக்க சொல்ல ஆரம்பிச்சிருவா, நான் தான் பண்ணலான்னு இருக்கேன், நான் தான் பண்ணலான்னு இருக்கேன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவா. ஆனால் புள்ளலோகாச்சாரியர் தெரிவிக்கிறார், இந்த உற்சவம் உனக்கு கிடைச்சது எப்படி தெரியுமான்னு விசாரித்தார். இந்த உற்சவத்தை பகவான் சங்கல்பித்து யார் மூலமேனும் கொண்டிருக்கலாம், ஆனால் ஏனோ ஒன் மூலமாக கொள்ளுகிறான். அப்போ இந்த கைங்கரியத்தை நீ பண்ண பாரு, இதற்காக பகவான் உனக்கு ஒன்றுமே திருப்பி தரமாட்டார், ஆனால் நீ என்ன பண்ணணும்னா இந்த கைங்கரியத்தை கொண்டாயேங்கிறதுக்காக அவனுக்கு லஞ்சம் கொடுக்கணும்னார். பகவானுக்கு கையூட்டு கொடுக்கணுமா, எதுக்கு கையூட்டுன்னா நல்ல வேளை மற்ற பேரை விட்டுட்டு எங்கிட்ட இந்த கைங்கரியத்தை பெற்றுண்ட பார், அதற்காக இன்னும் கொஞ்சம் கைங்கரியம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல வேணுமா. இதைத்தான் ஆண்டாள் பாசுரத்தில், நாறு நரும்பொழில் மாலிரும் சோழ நம்பிக்கு நான் நூறு தடாவில் வெண்ணெய் வாய் நேர்ந்து பராவி வைத்தேன், நூறு தடா அக்காரடிசில் நூறு தடா வெண்ணெய், இதை தயார் பண்ணி திருமாலிரும் சோழ மலாழகரே சாப்பிடும் அப்படின்னா பெருமாள் வந்தார், கிடுகிடுகிடுன்னு ஆசையாக வெண்ணெய் அக்காரடிச்சிலும் சாப்பிட்டார். இப்போ ஆண்டாள் கைங்கிரி முன்னுட்டா, அதை பெருமாள் வாங்கி நிட்டார், அதுக்கு பதிலுக்கு இப்போ பெருமாள் என்ன பண்ணுவார்னா ஆண்டாளே அதையும் சொல்லிட்டா, நீ இது இத்தனை ஏத்துண்டப்பார், இதுக்காக நான் இன்னொரு கைங்கரியம் பண்ண போகிறேன், இன்னொரு நூறு கங்காளம் அக்காரடிச்சு, இன்னொரு நூறு கங்காளம் வெண்ணெய், நீ சாப்பிட்டதுக்காக என்ன உபகாரம் பண்ணலான்னா இந்த மட்டும் எங்கிட்ட வாங்கிட்டீங்கிறதுக்கு இன்னொரு நூறு கங்காளம் சமர்ப்பிப்பேன். ஆக பகவத் கைங்கரியம் கிடைப்பதனால் அதில் தம்பத்துக்கோ கர்வத்துக்கோ இடம் இருக்கக்கூடாது. லட்சம் ஜனங்கள் இருக்கும்போது நம்ம இடத்துல பகவான் ஏற்றுக்கொண்டாரேங்கிற திருப்தி, அது ஒரு கிருதஜதைங்கிற எண்ணத்தோடு தான் செய்ய வேணுங்கிறது தான் தர்பா அபிமானச்ச குரோதா. அது இல்லை, அபிமானம் இருக்குன்னு வச்சுங்க, அப்போ அது அசுரஸ்வபாவம். இப்போ சொல்லிட்டு இருக்கிறதுலாம் அசுரஸ்வபாவம், தம்பா தர்பா அபிமானச்ச குரோதா. குரோதம்ங்கிறது பிறர் நம்ம பிறர் துன்புறுகிற அளவுக்கு கோபப்படுகிறோம் இல்லையோ, அதைத்தான் குரோதம்னு சொன்னார். குரோதா பாருஷ்யமேவச்ச, பாருஷ்யம்னா வெறுப்பு, இவர்களை இவனை கண்டாலே நல்லோர்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, சாதாரணமாக இந்த நல்லவர் எல்லாரையும் ஏற்றுப்பார், ஆனால் என்னமோ அவருக்கு இவரை கண்டா பிடிக்கலன்னு சொல்லிட்டா நல்லார்களுக்கு பிடிக்காதவர்களாக நாம் இருக்கவே கூடாது, நல்லார்கள் வெறுப்படைய அளவுக்கு நாம் நடந்து கொள்வதும் கூடாது, அதைத்தான் பாருஷ்யம்னு சொன்னார். நாம் யாரையும் வெறுக்கக்கூடாது, யாராலையும் வெறுக்கப்படுவதும் கூடாது, நாம் நடந்துக்க விதம் கடுமையாக இருக்கக்கூடாது, இன்னொருத்தர் நம்மளை வெறுக்கிற அளவுக்கு கடுமையாக நடந்துக்கிற முல்லையோ அதுதான் பாருஷ்யம். அஜ்ஞானஞ்ச அபிஜாதஸ்ய பார்த்த சம்பத மாசுரியம், கடைசியாக சொன்னது அஜ்ஞானம் அப்படின்னா அவிவேகம், விவேக ஜானம் இல்லாமல் அஜ்ஞானம்ங்கிறார். இன்னென்னத்தை செய்யலாம், இன்னென்னதை செய்யக்கூடாது, இன்னென்னதை பற்றி கொள்ளலாம், இன்னென்னதை பற்றக்கூடாது, இன்னதை பிடிச்சிக்கணும், இன்னத்தை விட்டுடணும், இப்படிங்கிற ஞானமின்மை தான் அஜ்ஞானம். இப்போ தெய்வம்னு சொன்னால் இன்னதை செய்யலாம் இன்னத்தை விட்டுடணும் சரியாக தெரியும், ஆனால் நேர் மாற அசுரன் புரிஞ்சுட்டு இருக்கானோ இல்லையோ, தெய்வம் எதை பிடிச்சிக்கணும்னு சொல்கிறானோ அவன் அதை விட்டுடுறான், தேவர்கள்லாம் எதை விட்டுடணுங்கிறாளோ அதைத்தான் அவன் செய்கிறான். அதனால் விவேக ஜானம் இல்லாமல் அஜானம் ச அபிதாஜஸ பார்த்த சம்பதம் ஆசுரியன், இதுதான் ஆசுரிய சம்பத் அர்ஜுனா என்று நாலாவது ஸ்லோகத்தில் சொல்லி தெய்வீ சம்பத்து விமோக்ஷாய நிபந்தாய ஆசுரிய மதா. இனி தெய்வீ சம்பத் இருக்கிறதுனால என்ன நடக்க போகிறது, ஆசுரிய சம்பத் இருக்கிறதுனால என்ன நடக்க போகிறது, தெய்வத்தன்மை இருந்தால் என்னாகும், அசுரத்தன்மை இருந்தால் என்னாகும்னு பிரிக்கிறார். தெய்வீ சம்பத்து விமோக்ஷாய, கீழே சொல்லப்பட்ட தெய்வத்தன்மைகளோடு இருந்தியானால் மோக்ஷாய, அதனால் உனக்கு மோக்ஷ பிராப்தி ஏற்படும், சம்சாரத்தில் பிறக்க வேண்டிய தேவையில்லை. நிபந்தாய ஆசுரிய மதா, ஆசுரிய சம்பத் இருந்தது நிபந்தாய, மறுபடியும் மறுபடியும் சம்சாரத்திலே பந்தப்படுகிறாய்,
சம்சாரத்தில் பந்தப்பட வைக்கும் அசுரஸ்வபாவம், மோட்சம் பெற வைக்கும் தெய்வஸ்வபாவம். இதுலேருந்து இப்போ சொல்லவே வேண்டாம், அப்போ தெய்வஸ்வபாவத்தோட தான் இருக்கணும்னு அர்த்தம் கிடச்சிரு சொல்லி. தெய்வீ சம்பத்து விமோக்ஷாய நிபந்தாய ஆசுரீமதா மாசுச்ச சம்பதம் தெய்வீம் அபிஜாதோசி பாண்டவ. இந்த வரியை ரெண்டாக பிரித்து விடுங்க, அதாவது அஞ்சாவது ஸ்லோகத்தை முதல் பாதி வேறே ரெண்டாம் பாதி வேறே. முதல் பாதியாலே தெய்வீ சம்பத்துன்னா இன்னாகும், ஆசுரிய சம்பத்துன்னா இன்னாகும்னு கண்ணன் சொல்லிட்டார். இதை இப்போ இத்தனை நாழி அஞ்சு ஸ்லோகம் கேட்டுவிட்டான் அர்ஜுனன். கேட்ட உடனே அவனுக்கு பயம் பிடிச்சு நிடுத்து, என்ன தேவகோட்டியில் சேர்த்துருக்கியா இல்லை என்ன அசுரகோட்டியில் சேர்த்தாயா, இதுதான் இப்போ சோகம். இது ரெண்டாவது சோகம், ரெண்டாவது அத்தியாயத்தில் முதல் தர சோகம் வந்தது, நான் என்ன பண்ணுறதுன்னே தெரியாத சோகப்பட்டான். இப்போ பதினாறாவது அத்தியாயத்தில் ரெண்டாம் தர சோகம், தேவாசுர விபாக சிரவண ஜனித ஸ்லோகம். தேவாசுர விபாகம் கேட்டுவிட்டு அதனால் ஏற்பட்ட சோகம், ஒரு தர சோகப்படாதேன்னு கண்ணன் சொல்ல போகிறார். மூணாவது பதினெட்டாவது அத்தியாய கடைசியில் ஏற்பட்ட சோகம், நான் என்ன பண்ணுவேன்னே தெரியாத அப்பவும் சோகப்பட்டானோ இல்லையோ. அர்ஜுனன் பாடு ஒன்று பாருங்க, ஆரம்பிக்கிச்சே ரெண்டாவது அத்தியாயத்தில் ஸ்லோகம், முடியறிச்சே பதினெட்டாவது அத்தியாயத்த சோகம். அப்படின்னா உபன்யாசத்துக்கு வரச்சே ஒன்றும் தெரியலே, போகிறச்சே ஒன்றும் தெரியலேன்னு அர்த்தம். உள்ளே வரச்சேவும் சோகம், வெளியில் போகிறச்சேவும் சோகம்னா. இப்போ அதான் அர்ஜுனன் பாடு, ரெண்டாவது அத்தியாயத்திலையும் சோகம், இத்தனை 700 ஸ்லோகம் சொல்லிட்டாரே தெளிவடைஞ்சுட்டானா மறுபடியும் சோகம். அதுக்கப்புறம் அந்த ஒரே ஒரு ஸ்லோகத்தினால தான் சோகம் போச்சு. இது ஸ்லோகம், அது சோகம், ஸ்லோகம் நல்ல ஸ்லோகமாக சர்வதன்மான் பரித்தேஜா வந்தது. அப்போ தான் அர்ஜுனன் பிடிச்சிருந்த சோகம் முழுக்க போச்சு. அது மூணாவது சோகம், இப்போ இருக்கிறது ரெண்டாவது சோகம். அந்த சோகத்தை கண்ணன் தவிர்க்க போகிறார். அர்ஜுனனுக்கு வந்த சோகம், நான் தேவனா நான் அசுரனா. இந்த சந்தேகம் ஏன் அவருக்கு வந்துருத்துன்னா, அவன் நல்ல தேவன்தான் அது அவனுக்கும் தெரியும். ஆனால் ஏன் அந்த சந்தேகம் வந்ததுங்கிறத தாத்பரிய சந்திரிக்கையிலே தேசிகன் தெரிவிக்கிறார். இவனுக்கு உள்ளுக்குள்ள ஒரு அகங்காரம் உண்டு. அகங்காரம்னா அது அகங்காரம்னு சொல்கிறத காட்டிலும் நிகூட அகங்காரா, மறைந்திருக்கிற ஒரு அகங்காரம் உண்டுங்கிறார். நீங்கள் தீரோதாத்த நாயக்கன்னு கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த நாயக்க நாயகி காவியம்லாம் படிக்கிற மொழி, அதில் நாயக்கன்கிறவன் தீரோதாத்த நாயகன், உத்தம நாயகன், புருஷன் அப்படின்னு அவனுக்கு அடையாளம்லாம் சொல்லியிருப்பார். இன்னென்ன பெண் இன்னென்ன மாதிரி நாயக்க விரும்புவள்னுலாம் கவிதையில் காவியத்தில் சொல்லுவார்கள். அதில் தீரோதாத்த நாயகனுக்கு சில அடையாளங்கள் உண்டு. அந்த அடையாளத்தில் உண்டு நிகூட அகங்காரா, மறைந்திருக்கிற அகங்காரம் படைத்திருக்க வேணும் நாயகன். என்ன ஒரு ஆணுக்கு துளி கூட அகங்காரமே இல்லைன்னா அந்த நாயக்கி அவனை விரும்ப மாட்டான். அதனால தீரோதாத்த நாயகனுக்கு மறைஞ்சிருக்கிற அகங்காரம் உண்டுன்னு லக்ஷணம் சொல்றது. இப்போ அர்ஜுனன் தீரோதாத்த நாயகன், அப்போ அவனுக்கு மறைஞ்சிருக்கிற அகங்காரம் இருக்கு முல்லியோ, அது கூட இருந்ததுன்னா அது தெய்வ சம்பத்தில்லே ஆசுரிய சம்பத்துன்னு கண்ணன் சொன்னார் இல்லையோ. ஓ நாம தீரோதாத்த நாயக்கனாச்சே க்ஷத்ரியனாச்சே, க்ஷத்ரியனுக்கு இருக்கிற ஒரு துளி அகங்காரம் அவங்ககிட்ட இருக்கு முல்லியோ, அப்படின்னா கண்ணன் ஒருவேளை நம்மளை அசுரன்னு சொல்லிடுவாரோ என்ன அர்ஜுனன் பயந்தான். அதுக்கு தான் கண்ணன் பதில் சொல்கிறார், மாசுச்சக சம்பதன் தெய்வீம் அபிஜாதோசி பாண்டவர். இல்லை, நீ சம்பதன் தெய்வீம் அபிஜாதோசி, நீ தெய்வ குலத்தில் பிறந்தவனே. மாசுச்சக கடைசியில் ஒரு மாசுச்சகா இருக்கு பாருங்க, இங்கே மாசுச்சகா இருக்கு. மாசுச்சகா சோகப்படாதே, ஏன்னு அர்ஜுனன் கேட்டான். என்னை எப்படி நீ தெய்வம்னு கண்டுபிடிச்சே அர்ஜுனா? ரொம்ப சுலபம், உன்னை நான் ஏன் அசுரகோட்டியில் சேர்க்காம தேவகோட்டியில் சேர்க்கேன் தெரியுமோ? இப்போ அத்தியாயம் 16 ஆயிடுச்சு, இது வரைக்கும் கீழே 15 அத்தியாயத்திலையும் நான் தான் பெரியவன், நான் தான் பெரியவன், நான் தான் பெரியவன் சொல்லிட்டு இருந்திருக்கேன். நீ மட்டும் அசுரனை அறிந்திருந்தே கத்திய ஒரு வண்டி இத்தனை என்னை எதிர்த்து வந்திருப்பேன். நல்ல வேளை நீ இத்தனை நாள் எதிர்க்கிற பாரு, நீ நிச்சயமாக தெய்வீய சம்பத்து தான், ஆசுர சுவாவம் உங்கள்கிட்ட இருக்காது. பகவான் பெரியவன் சொல்லிட்டா ஆசுரன் அதை ஏற்றுக்க மாட்டான், உடனே சண்டை போடணுங்கிறதுக்காக வந்துடுவோம். இத்தனை நாழி தானே தானே நெஞ்ச நிமித்தி கண்ணன் பேசியிருக்காரோ இல்லையோ, அதை பார்த்து சரின்னு ஏற்றுன்னு இல்லையோ அர்ஜுனன், அதுவே உனக்கு கடையாளம் அர்ஜுனா. மாசுச்சா சம்பதன் தெய்வீம் அபிஜாதோசி பாண்டவ தௌ பூத சர்க்கௌ லோகேஸ்மின் தெய்வ ஆசுரையேவச்ச தெய்வோ விஸ்தரசா புரோக்த ஆசுரம் பார்த்தமேஸ்ருணு. அடுத்தது புண்ணியம் பாபங்கிற பிரிவுகளை சொல்லி, பாபம் பண்ணினவர்கள்லாம் அசுர யோனியில் பிறக்க போறார், புண்ணியம் பண்ணினவர்களெல்லாம் அதன் பயனாக நல்ல யோனியிலே பிறக்கிறார்கள் என்று பிரித்து விடுகிறான். துவௌ பூத சர்க்கௌ லோகேஸ்மின் அஸ்மின் லோகே, இந்த கர்ம பூமியிலே துவௌ இரண்டு பூத சர்க்கௌ ஜீவராசிகளின் பிறப்பு உள்ளது. தெய்வ ஆசுர ஏவச்ச இன்னார் தெய்வம் இன்னார் அசுரம் நுட்டு, பகவானுடைய ஆணையை உட்பட்டு நடப்பவர்கள்லாம் தெய்வங்கள், பகவான் ஆணையை மீறி நடப்பவர்களெல்லாம் அசுரர்கள் என்று இரண்டு கட்சி உள்ளதுன்னு பிரிச்சுட்டார். அதுக்கு மேலே தேவோ தெய்வோ விஸ்தரசகா புரோக்தா, இது கீழே தெய்வ விஷயத்தை பற்றி ரொம்ப விஸ்தாரமாக சொல்லிட்டேன்.
விஸ்தரமான உபன்யாசம் கீழே ஆயிடுத்து. ஏன்னா தேவர்கள் எப்படி கர்மயோகம் பண்ணணும், ஞான யோகம், பக்தி யோகம் எல்லாம் நிறையவே கீழே சொல்லிட்டாரோ இல்லையோ. அதனால தேவத்தன்மைக்கு வேண்டி எல்லாத்தையும் நிறைய சொல்லிட்டேன் அர்ஜுனா. இனிமேல் ஆசுரம் பார்த்தமே ஸ்ருணு, அசுரத்தன்மையை பற்றி விளக்கறேன் கேட்டுக்கொள். தெய்வத்தன்மையை பற்றி விஸ்தரசகா புரோக்தா, நன்னா விஸ்தரமாக உபன்யாசம் பண்ணிவிட்டேன். இப்போ அசுரத்தன்மையை பற்றி சொல்லுகிறேன். பிரவிற்த்திஞ்ச நிவத்திஞ்ச ஜனாச்ச விதுராசுராக ந சௌச்சம் நாபி நாபி ச ஆச்சார ந சத்தியம் தேஷு வித்யதே. அசுரர்களுக்கு எதது தெரியாதுன்னு சொல்லுகிறார். பிரவிற்த்திஞ்ச நிவத்திஞ்ச, பிரவிற்த்தின்னு சொன்னது பிரவிற்த்தி மார்க்கத்தலால் அடையக்கூடிய இந்த லோக செல்வம், நிவிற்த்தின்னு சொன்னது நிவிற்த்தி மார்க்கத்தால் அடையக்கூடிய அந்த லோக செல்வம், மோட்ச செல்வம், இவ்வுலக செல்வம். பிரவிற்த்திஞ்ச நிவிற்த்திஞ்ச ஜனா ந விதுராசுராக, அசுராக ஜனாக அசுரஜனங்கள் எல்லாம் ந விதுகு, இந்த லோகத்து ஐஸ்வர்யத்தை பெறத்துக்கும் அவளுக்கு வழி தெரியாது, அந்த லோகத்துக்கு போகிறதுக்கும் அவள் வழி தெரியாது. இல்லையே, ராவணன் நன்னா வழி கண்டுபிடிச்சு இந்த லோகத்தில் நன்னா தானே இருந்தார்னா அழிஞ்சு விட்டாரே. இந்த லோகத்தில் நன்னா இருந்தார்னா ராமனை பார்க்காத வரைக்கும் நன்னா இருந்தார். என்னைக்கு இந்த சீதையை பார்த்து ராமனை பார்த்தாரோ அன்னிலேருந்து ராங்கிற எழுத்து எங்கெங்கெல்லாம் கண்டப்படுறதோ பயப்பட ஆரம்பிச்சிட்டானோ. இந்த பயம், இந்த பயம் வந்துடுறது சொல்லி பெரும் பணக்காரனா ஓஹோன்னு இருக்காரேன்னு நாம் நினச்சிட்டு இருப்போம். ஆனால் உள்ளுக்குள்ளே அவர் எவ்வளவு பட்டுருக்காருன்னு அவரை கேட்டால் தான் நமக்கு தெரியும். ராவணன் ஓஹோன்னு இருந்தான் நாம் நினைப்பனே தவிர, இந்த ராமன் எப்போ வந்துடுவனோ போடுவனோ, ரொம்ப உயரமான இடத்துல இருக்கிறவன் தலை குப்புற விழுவானோங்கிற பயம் அதிகமாக இருக்கும். இப்போ நமக்கெல்லாம் அந்த பயம் இல்லை, ஏன்னா ஏறி இருக்கிறது இவ்வளவு தானே, விழுந்தாலும் இவ்வளவு தானே. இப்போ இதை விட்டு எங்கேயானு ஏறி உட்காண்டிருந்தா ஓங்கி அங்கேருந்து விழணுமோ இல்லையோ. ஆகையாலே ராவணனை பொறுத்தவரை மிக உயரத்தில் இருக்கிறான். நல்ல பண்டிதன், சாஸ்திரஜன், சக்திசாலி, வீரன், தீரன், சூரன். அவன் தப்பி மரணம் ஏற்பட்டு போச்சுன்னா, கரணம் தப்பினா மரணம்ங்கிற மொழியோ, அப்போ பயமும் அதிகமாகத்தான் இருக்கும். அதுதான் கண்ணன் இங்கே பிரவிற்த்திஞ்ச நிவிற்த்திஞ்ச ஜனா ந விதுராசுராக, அசுரர்களுக்கு பிரவிற்த்தி மார்க்கமும் தெரியாது, பிரவிற்த்தி மார்க்கத்தில் நல்லது தேடுறதா நினச்சிந்து தப்பே பண்ணிட்டு இருப்பன், மோட்சம் போகிறதுக்கு மார்க்கம் தெரியாது. ந சௌச்சம், அவர்களுக்கு ஆத்ம குணம் துளியும் இருக்காது. சௌச்சம்னு சொல்கிறது நல்ல காரியங்களை செய்யறதுக்கு யோக்கியத்தை இருக்கிற சுத்தி நம்மக்கிட்ட இருக்கணும் மொழியோ. இப்போ ஒரு தர்ப்பணம் பண்ணுறதுக்காக போகிறோம், சாதம் பண்ணுறதுக்காக போகிறோன்னு ஒரு சுத்தமாக இருக்கணும் இல்லையோ. அந்த சுத்தியே முதல்ல அவர்களிடத்தில் கிடையாது அர்ஜுனா. சுத்தி இல்லைங்கிறதோடு இல்லாமல் நாபிச்ச ஆச்சாரா, சந்தியாவந்தனம் முதலான ஆச்சாரங்களும் அவர்களிடத்தில் கிடையாது. ஆக ந சௌச்சம் நாபிச்ச ஆச்சாரா ந சத்தியம், உண்மை பேசுவதும் அவர்களிடத்திலே கிடையாது. இதெல்லாம் அசுரர்களிடத்தில் இல்லாத சுவாவங்கள். மேலே சொல்லுகிறார் அநேக சித்த விப்ராந்தாக மோகஜால சமாவிருத்தாக அசத்தியம். எட்டாவது ஸ்லோகம். அசத்தியம் அப்பிரதிஷ்டந்தே ஜகதாகுர் அனீஸ்வரம் அபரஸ்பர சம்பூதம் கிம் அந்நது காம ஹைதுகம். எட்டாவது ஸ்லோகத்தாலே தெரிவிக்கிறார். அதாவது அசத்தியம் அப்பிரதிஷ்டம் தே ஜகதாகுர் அனீஸ்வரம். அசுரர்களெல்லாம் என்ன பேசுகிறார்களா, ஜகத்து அசத்தியம். இந்த இடம் முக்கியமானது, ஏன்னா லோகத்தில் இந்த மாதிரி பேச்சுக்கள் தான் நிறைய காணப்படும். அன்னைக்கு இருக்கிற அசுரர்கள்லாம் இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்கிறத இந்த ஸ்லோகத்திலேயும் தெரிஞ்சுக்கலாம். அசத்தியம் அப்படின்னா பிரம்மாத்மகமாக அல்லாத ஜகத்தில் பொருள் உள்ளுங்கிறான். சாஸ்திரம் சொல்கிறது பிரம்மத்தை அந்தராத்மாவாக கொள்ளாத வஸ்துவே கிடையாதுங்கிறது. எதுவாக இருந்தாலும் ஐத்ததாத்மம் இதம் சர்வம் தத் சத்தியம் ச ஆத்மா தத்துவமசி ஸ்வேதகேதோ. இதை உத்தாலகருங்கிற தப்பனார் ஸ்வேதகேதுங்கிற தம் பிள்ளைக்கு சொல்கிறார். லோகத்தில் எந்த பொருள் இருந்தாலும் பிரம்மாத்மகம், பிரம்மத்தை அந்தராத்மாவாக கொள்ளாமல் ஒரு பொருள் இருக்கவே முடியாது. ஆனால் இவன் சொல்கிறான் அசத்தியம். நாஸ்திகன் என்ன பேசுகிறான், அசுரன்னா பிரம்மத்தை ஆத்மாவாக கொள்ளாத எத்தனையோ பொருள் இருக்குது, எங்கே இருக்குதுன்னு கேட்டால் நான் தாங்கிறான். பிரம்மத்தை அந்தராத்மாவாக கொள்ளாமல் ஒரு வஸ்து இருக்குது காட்டுன்னா நான் இருக்கேனே, நான் ஒத்துக்கலையப்போ, எனக்கு பிரம்ம அந்தராத்மாவாக இல்லைன்னா நீ ஒத்துக்காத்தக்காக அது அந்தராத்மாவாக இல்லாக போகாது. எத்தனையோ பேர் நாம் இது அதுன்னு நினச்சிட்டு இருக்கோம், அதுக்காக ஆயிடுவோமாண்ணா. நாம் நினச்சின்றதெல்லாம் நாம் ஆயிடவே முடியாது. நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படித்தான் இருக்கிறதுக்கு முடியும். அதனால் அசத்தம் பிரம்மாத்மகம் அல்லாத உள்ளதுங்கிறான். அப்பிரதிஷ்டம், உலகமத்தினை எதால் பிரதிஷ்ட பண்ணப்பட்டிருக்கு, எதில் நிலை நிற்கிறதுனால் பூமியிலேன்னு சொல்கிறானே தவிர பிரம்மத்திடத்தேன்னு சொல்ல மாட்டேங்கிறான். என சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்குன்னா சர்வத்துக்கும் ஆதாரம் பிரம்மம், பிரம்மந்தான் மொத்த பிரபஞ்சத்தையும் தாங்கும். வியாபனாத்து பரணாத்து சுவாமியாத்து, நான் தான் அகம் கிருஷ்ணஸ்ய ஜெகதா பிரபவ பிரளயஸ்ததா விஷ்டபியாகம் இதம் கிருஷ்ணம் ஏகாம்சேன ஸ்திதோ ஜகத்து. கண்ணனே சொல்கிறார் உலகம் முழுக்க ஒரு மயிர்காலால் என் சரீரத்தால் தாங்கி விடுறேன், அதை ஒத்துக்க மாட்டேங்கிறான்.
அப்ப பிரம்மத்திடத்தில் நிலை பெற்றிருக்கிறதுன்னு ஒத்துக்கொள்ள மறுக்கிறான். மூணாவது, ஜகதாகுர் அனீஸ்வரம், இந்த ஜகத்தை ஆட்சி செலுத்தும் ஈஸ்வரன் ஒருத்தன் உண்டுன்னு ஒத்துக்கொள்ள மறுக்கிறான். அப்ப ஜகத்து தானே இயங்கிறது, ஈஸ்வரன் ஆட்சி செலுத்தலை, ஜகத்து அதனிடத்திலேயே பிரதிஷ்டை அடைந்திருக்கு, சர்வேஸ்வரன் இடத்துல அது பிரதிஷ்டிதமா இருக்குல்ல. ஜகத்துக்கு அந்தராத்மான்னு ஒன்று கிடையவே கிடையாது, பிரம்மம் அந்தராத்மாவே இல்லை இப்படின்னு பேசுகிறான். அபரஸ்பர சம்பூதம், பின்ன உலகம் முழுக்க உருவாயிருக்க எப்படி அப்படின்னு கேட்டால், பரஸ்பர சம்பூதம், இவ்வுலகத்தில் ஆண் பெண் சேர்க்கையாலே உருவாகாத பொருளும் உண்டோ என்று கேட்கிறான். பிரம்மத்தின் அனுகிரகத்தால் உருவாச்சுன்னு வச்சுக்கவே இல்லையாம். அபரஸ்பர சம்பூதம் கி மன்னது, கி மன்னத்தின வேறு எது இருக்கிறது? பரஸ்பர சம்பூதத்தினால உருவாகாத எதுவும் இவ்வுலகத்தில் இல்லை. ஆண் பெண் சேர்க்கையால் எத்தையும் உருவாக்கி விடலாம், செல்வத்தால் எத்தையும் வாங்கி விடலாம். நான் என்னிடத்திலேயே தான் பிரதிஷ்டை அடைஞ்சிருக்கேன், நான் பிரம்மத்திடத்தில் பிரதிஷ்டித்தனா இல்லை, எனக்கு பிரம்ம அந்தராத்மாவும் இல்லை, எதுவும் அவனால் ஓடுவதில்லை என்று அசுரன் பேசுகிறான் அர்ஜுனா. அபரஸ்பர சம்பூதம் கிமன்னது காமஹைதுகம், காமஹைதுகம்னா காமத்தை ஹேதுவாக கொண்டு தான் உலகத்தில் எல்லாமே. காமங்கிறது ஆசை, அது ஒரு பொருளில் ஒத்தர் வைக்கிற ஆசையாக இருக்கட்டும், அல்லது ஆண் பெண்ணிடத்தில் வச்சதாக இருக்கட்டும், பெண் ஆணிடத்தில் வச்சதாக இருக்கட்டும், காமத்தை அடிப்படையாக கொண்டு தான் உலகம் முழுக்க ஓடும். காமம் மட்டும் இல்லைன்னா உலகமே நின்றுபடும், அது உண்மைதான், அது அசுரன் தப்பாக சொல்லலை. ஆனால் அவன் என்னன்னு சொல்லிட்டான், அதனால் காமமே பிரம்மம். இது என்னத்துக்கு இப்போ ஏதோ ஒரு பிரம்மத்தை ஒத்துக்கணும்? எப்போ காமத்தின் அடிப்படையாகத்தான் எல்லாமே சுழல்கிறதோ அப்போ காமமே சிறப்புடையதுன்னு சொல்லலாமே தவிர, இது தவிர்ந்த பிரம்மம் சர்வாத்மான்னு ஒத்துக்கொள்ள வேண்டாம். ஏதாம் திருஷ்டிம் அவஷ்டப்ய நஷ்ட ஆத்மான அல்பபுத்தய பிரபவந்த் யுக்ர கர்மாணஹ க்ஷயாய ஜகத அஹிதாக. இந்த இடத்துல ரெண்டு பாட்டம் உண்டு, ஜகதா அஹிதாகான்னு ஒரு பாட்டம், அசுபாகான்னு ஒரு பாட்டம். உங்கள் புஸ்தத்தில் எது இருக்குன்னு எனக்கு தெரியாது. அஹிதாகான்னு ஒரு பாட்டம் உண்டு, அசுபாகான்னு ஒரு பாட்டம் உண்டு. ஆனால் நம்ம ராமானுஜரும் வேதாந்த தேசிகனும் பண்ணியிருக்கிற வியாக்கியானம் அசுபாக என்று வச்சுன்னு தான் பாட்டம் சொல்லி உள்ளார்கள். ஏதாம் திருஷ்டிம் அவஷ்டப்ய, இந்த திருஷ்டியை பற்றி கொண்டு. ஏதாம் திருஷ்டிம்னா எது? சர்வேஸ்வரன் ஒருத்தர் இல்லே, அவருடைய நியமத்தால் ஒன்று உலகம் நடக்கிறதில்லே, அவர் தாங்கிறதில்லே, இப்படிங்கிற திருஷ்டி. இது திருஷ்டி இல்லை, குதிருஷ்டி. இது நல்ல பார்வை இல்லை, இது இப்போ இது தீய பார்வை. இந்த பார்வையை கெட்டியாக பிடிச்சிருந்து நஷ்ட ஆத்மானஹா, தேக விலக்ஷணம் ஜீவாத்மாங்கிறதையும் மறந்துவிட்டான், தேகமே ஆத்மானு புரிந்து கொண்டான். அல்ப புத்தியாக, பகவானை பற்றி உயர்ந்த ஞானம் இல்லை, ஆத்மாவை பற்றின ஞானமும் இல்லை, அதை தெரிஞ்சிக்கிற விஞ்ஞானமே இல்லாத அல்ப புத்தி. ஆனால் அல்ப புத்தியாக, தேகத்தை காட்டில் ஆத்மா வேறுன்னு தெரிஞ்சிக்காமல், ஆத்மாவுக்கு அந்தராத்மா பரமாத்மான்னு தெரிஞ்சிக்காமல், அல்ப புத்தி படைத்தவர்களாய், ஆத்ம நாசமே அடைந்தவர்களாய், தேகத்தை காட்டிலும் வேற ஆத்மானே தெரிஞ்சிக்கலையே, ஆனால் அழிந்தவர்களாய், பிரபவந்தி உக்ர கர்மாணா க்ஷயாய ஜகதோ அசுபாக, அசுபர்கள் மங்களமே இல்லாதவர்கள், இவர்கள் மங்களத்தன்மை அற்றவர்கள். பிரபவந்தி இவர்கள்லாம் முயற்சி எடுக்கிறார்கள், உக்ர கர்மானா ரொம்ப தீவிர செயல் படைத்தவாளம், பிராமணர்கள்லாம் அழிச்சுடு, பசுவதை பண்ணு, யஜ்யத்தை நிறுத்திடு, எல்லாருக்கும் துன்பப்படுத்துன்னு உக்ர கர்மங்களோட தானே ஹிரண்யகசிபு ராவணன் இருந்திருக்கா, அதுதான் உக்ர கர்மானா க்ஷயாய ஜகதாக, உலகம் முழுக்க நசிச்சுண்டே போறதுக்கே கர்மம் பண்ணுவார்கள். க்ஷயாயனா நசிப்பதன் பொருட்டு, க்ஷயரோகம்னு கேள்விப்பட்டிருக்கு அப்படின்னு அழிஞ்சுட்டே போற சொல்லியும், அதனால க்ஷயாய ஜகதாக, உலகம் அழிவதன் பொருட்டே முயற்சி எடுக்கிறான். தம் உடம்ப ஜாகிரதையா பார்த்துக்கிறதுக்காக யார் அழிஞ்சாலும் சரி அர்ஜுனா, இதுதான் அசுரனுடைய சுபாவம். தான் அழிந்தாலும் ஊர் நன்னா இருக்கணும்னு நினைச்சா தேவன், ஊரழிந்து தான் நன்னா இருக்கணும்னு நினைச்சுட்டான்னா அசுரன். பிரபவன் த்யுக்ர கர்மாணா க்ஷயாய ஜகதோஹிதாக காமம் ஆசிரித்த துஷ்பூரம் தம்பமாதம் அதான்விதாக மோகாத் கிரகித்வா, மோகாத் கிரகித்வா அசத் கிராகான் பிரவர்த்தந்தே அசுச்சிவிரதாக. துஷ்பூரம் காமம் ஆசிரித்திய, இவர்கள்லாம் நிறைய ஆசைப்படுறாளே அர்ஜுனா, இந்த ஆசையெல்லாம் நிறைவேறும்னு நினைக்கிறேன். துஷ்பூரம் காமம், காமம் மட்டும் நீ எத்தனை போட்டுண்டே போட்டுண்டே இரு, அது மட்டும் முடிவுக்கே வராது. இது வந்து அடியில்லாத பள்ளமாட்டம், ஒரு பள்ளம் வெட்டிட்டு அந்த பள்ளத்துக்கு அடியே இல்லை, போட்டு ரொப்புன்னு எத்தனை கொட்டிண்டே இருக்கிறது. கொட்ட 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 தூரா குழி தூத் தென்னநாள அன்னு இருப்பன்னு அழ்வார் சாதித்தார், இதுக்கு தூரா குழின்னு பேர். போட்டு போட்டு ரொப்பின் இருந்தாலும் எத்தனை அனுபவத்தை கொடுங்கோ, நாளைக்கு அந்த அனுபவம் இருக்குமான்னு கேட்கும். எத்தனை சோறு போடுங்கோ, நாளைக்கு அத்தால சாப்பிடலாமான்னு கேட்கும். எத்தனை ஆண் பெண் சுகத்தை கொடுங்கோ, நாளைக்கு அந்த சுகம் கிடைக்குமான்னு கேட்கும். இந்த சுகம் முடிவுக்கு வரவே வராது. அதனால துஷ்பூரமான காமம் ஆசிரித்திய, இது ஒரு முடிவுக்கு என்றுமே வராததாய், இட்டு நிரப்ப முடியாததான ஆசை.
அதை பற்றி கொண்டு தம்பமான மதான்விதாக, தம்பத்தாலே மானத்தாலே மதத்தாலே பிடிக்கப்பட்டவர்களாய். இது கீழே பார்த்துட்டோம். தம்பம்னு இருக்கிறது புகழுக்காக செய்தல், மானம்ங்கிறது அகங்காரம், மதம்ங்கிறது கர்வம். இந்த மூன்று தாலையும் பிடிக்கப்பட்டு மோகாத் கிரகித்வா அசத்கிராகான். மோகாத் அறிவின்மை, அறிவில்லை, ஆத்மாவை பற்றின அறிவில்லை, சரீரம் தாழ்ந்ததுங்கிற அறிவில்லை. அதனாலே சரீரத்தை வசந்ததாக நினச்சிருந்து அதுக்கு வேண்டிய நல்லதெல்லாம் சம்பாதிக்கிறான். கிரகித்வா அசத்கிராகான், தவறான வழியிலே பொருட்களை ஈட்டி வைத்து கொண்டு. அப்போ உடம்பு நன்னா இருக்கணுங்கிறதுக்காக பொருள் ஈட்டுறான், எப்படியாவது பொருள் ஈட்டுட்டா தேவையில்லைங்கிறதுக்காக தவறான வழியில் போகிறான். தவறான வழியில் போய் பொருளை ஈட்டி வைத்து கொண்டு பிரவர்த்தந்தே அசுச்சிவிரதாக, அசுச்சிவிரதாக. சுச்சிவிரதம்னால் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விரதம், சாஸ்திரம் விதிப்படி நடத்தல். ஆனால் சாஸ்திரம் விதிக்காத சிலது எல்லாத்தையுமே செய்கிறானோ இல்லையோ, அதைத்தான் அசுச்சிவிரதாகன்னார். சில பேர் இப்போ ஸ்மசானத்தில் யாகம்ங்கிறார். இதுக்கு நிறைய இப்போ பத்திரிகையிலலாம் பார்த்தா அதெல்லாம் வேற வருது, ஏதோ தலைகீழ் நண்டு யாகம் பண்ணுறது, ராத்திரி வேளை யாகம் பண்ணுறது, ராகு காலத்தில் பூஜை பண்ணுறது, இது எல்லாமே சாஸ்திரத்துக்கு விரோதம். இந்த ராகுகால பூஜை, யமகண்ட பூஜை, ரத்தத்தை வைத்து பூஜை, காபாலத்தில் வைத்து கொண்டு பூஜை, இது எதுவுமே சாஸ்திர சம்மதம் இல்லை, இது பண்ணுறதெல்லாமே தப்பு. அப்போ அதை பண்ணுறானேன்னா அவன் அதைத்தான் பண்ணுவார் அர்ஜுனா, வேற எதை பண்ண போகிறான், அவனும் அசுரன். அப்போ அவன் அசுரத்தன்மையோடு தான் போவன். சாஸ்திரத்தில் சொன்னத்தை செய்யாமல் அசுச்சிவிரதாக. அடுத்து சிந்தாம் அபரேயாம், சிந்தாம் அபரேயாஞ்ச பிரளயாந்தாம் உபாசிரிதாக காம உபபோக பரமாக ஏதாவதிதி நிச்சிதாக. அடுத்தது இந்த காமம் இன்னைக்கு தாங்கிறது இல்லை, இவன் வாழ்நாள் முழுக்க இதை பற்றியே சிந்தித்தா கூட இதை பற்றின யோசனை எனக்கு முடியவே முடியாது. சில ஆசைகள்லாம் நம்ம படுவோம், எத்தனை நாள் படலாம், அது நடக்க மாட்டேங்கிறதுன்னு தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் விட்டுடுறது நல்லது. அதை விட்டுட்டு மேலே 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 இதுவேனா கடைசி மூச்சு வரைக்கும் பட்டுண்டே இருக்க வேண்டியதான். கடைசியில் மூச்சு பொறச்சே இந்த மனோரதம் ஈடேறாமலே போகிறேன் அப்படின்னு இவர் வார்த்தையை வேறு விட்டுப்படுவார். அப்புறம் பக்கத்தில் இருக்கிறவாள்லாம் ஓய் இவருக்கு என்ன பண்ணால் இந்த ஆசை நிறைவேறும்னு அதிரசம் பண்ணலாமா அப்பம் பண்ணலாமான்னு பார்த்துட்டுருப்பா. அதனால் இது தேவையில்லாத சில ஆசையை பட்டுட்டோம்னா அது கடைசி மூச்சு வரைக்கும் அந்த ஆசை போகவே போகாது. இந்த அசுரர்களுடைய ஆசை தீர போகிறதில்லை அர்ஜுனா, ஏன்னு அர்ஜுனன் கேட்டான். ஏன்னா என் சகாயம் இல்லையே, எப்போ என் சகாயம் வேண்டான்னு சொல்லிட்டானோ அது இல்லாமல் ஒருத்தன் ஆசை என்றைக்கும் நிறைவேறாது. அது நான் சகாயம் கொடுத்தாலே ஒழி இவன் முடிக்க போகிறான் அர்ஜுனன். சிந்தாம் சிந்தாம் அபரிமேயாம், பரிமிதமான சிந்தனைன்னா அளவுக்குட்பட்டது. அபரிமேயாம் அளவுக்குட்படாத சிந்தாம், இது நிறைவேறணுமே அது நிறைவேறணுமே, இந்த ஆசை முடிஞ்சா அந்த ஆசை, அந்த ஆசை முடிஞ்சா இந்த ஆசை என்ன, நிறைவேறாத ஆசைகளை அடிக்கிட்டு போகிறான். சிந்தாம் அபரிமேயாஞ்ச பிரளயாந்தாம் உபாசிரித்தாக, பிரளயம் வரைக்கும் யோசிச்சுட்டே இருக்க வேண்டியதான். பிரளய காலமே இது எம் பிரளயம் மட்டும் இல்லை, ஜகத்துக்கே பிரளயம் அன்னி வரைக்கும் யோசிச்சா கூட இந்த ஆசை நிறைவேறப்போவதே கிடையாது. ஆ சிந்தாம் அபரிமேயாஞ்ச பிரளயாந்தாம் உபாசிரித்தாக காம உபபோக பரமாக, காமத்தை அனுபவத்திலேயே புத்தி செலுத்தியவர்களாய் ஏதாவதிதி நிச்சிதாக. இதுவே புருஷார்த்தம், காமானுபவத்தை தவிர வேறு புருஷார்த்தம் இல்லை. ஆண் பெண் சம்போகம், இவ்வுலகத்து இன்பம், தேகத்தினுடைய இன்பம், இதை தவிர வேற இன்பமே கிடையாதுன்னு நினைக்கிறானோ இல்லையோ, அதோடையே அழிந்து போகிறான் அர்ஜுனான். அடுத்து ஆசா பாச சதை பத்தாக காமக்ரோத பராயணாக ஈகந்தே காமபோகார்த்தம் அந்நாயேன அர்த்த சஞ்சயான். ஆசா பாச சதை பத்தாக, இதில் ஆசை அதில் ஆசை அதில் ஆசை அதில் ஆசை, சீத்தேன்னு ஒரு இடத்துல வைக்கக்கூடாத ஆசையில் வச்சுட்டு அதில் அகப்பட்டு கொண்டு ராவணன் எத்தனை பாடுபட்டான். இது ஒன்றும் இல்லை, இதை போல ஆசா பாச சதைர்பத்தாக நூற்றுக்கணக்கான ஆசை என்னும் பாசக்கயிற்றாலே கட்டுப்பட்டவர்களாய் ராவணன் இறந்து கீழே விழுந்துட்டான். மந்தோதரி அங்கேருந்து ஓடி வந்து அழுகிறாள், நீ ராமனால் ஜெயிக்கப்படலை ராவணா, உன்னை ஜெயிக்கிற சக்தி ராமனுக்கு கிடையாது, பின்ன யார் ஜெயிச்சார்கள்னு பக்கத்தில் இருந்தா பார்த்தா, உன் இந்திரியங்களை அடக்க ஒண்ணா தன்மை உன்னை ஜெயிச்சு விடுச்சு, புலன்களை அடக்க முடியாத மேய விட்டுட்டப்பார், அதுதான் உன்னை ஜெயித்ததே தவிர இல்லைன்னா இந்த ராமன் எம்மாத்திரம் உன்னை ஜெயிப்பதற்கு, ஆக நம் புலன்களை அடக்க முடியாத பொழுத்துனா அது நம்மளை ஜெயிக்கும். ஆசா பாச சதைர் பத்தாக காமக்ரோத பராயணாக, ஆசை வைக்கிறது அது கிடைக்காத பொழுதுனா கோவப்படுறது இதுவே சிறந்ததுன்னு நினச்சிட்டுருக்கானோ. பாராயணம்னா பிராபியம்னு அர்த்தம். ஆக உலோகத்தில் எது புருஷார்த்தம், ஆசைப்படுவது, எது புருஷார்த்தம், கோவப்படுறது. ஆசைப்படுறதும் கோவப்படுறதுமே புருஷார்த்தம் நினைக்கிறான். ஈகந்தே ஆசைப்படுகிறார்கள் காம போகார்த்தம் அந்நாயேன அர்த்த சஞ்சயான், காம சுகத்தை அனுபவிப்பதற்காக
நியாயவழியில் அல்லாத பொருளை சம்பாதிக்க ஆசைப்படுகிறார்கள். காமத்தை அனுபவிக்கணுங்கிறதுக்கு அந்நிய வழியிலே சென்று பொருளை சம்பாதிக்கிறான். இத மத்திய மயால் அப்தம், இந்த ஆச்சரியமான ஸ்லோகம். அடுத்த ரெண்டு ஸ்லோகங்களுமே எப்பப்படி அசுரர்கள் சொல்றார்கள்னு சொல்றான். இதம் அத்திய மயாலப்தம், இந்த வீடு வாசல் முதலானவை எல்லாம் மயா என்னாலே, லப்தம் என் இயற்கையாலேயே அடையப்பட்டது. இது புண்ணிய பலத்தினால் அடையலே, ஈஸ்வர கிருபையினாலேயும் அடையலே. இதம் அத்திய மயாலப்தம், இன்னைக்கு என்னென்ன எங்கிட்ட இருக்கோ மொத்தம் என்னால் சம்பாதிக்கப்பட்டவை. பிராப்சியே மனோரதம், அது மட்டுமல்ல எனக்கு என்னென்ன ஆசை இருக்கிறதோ அதத்தனை நான் அடைஞ்சே தீருவேன். பிராப்சியே மனோரதம், இதம் அஸ்தி, என்னிடத்துல எதது இன்று இருக்கிறதோ அதத்தனை என் முயற்சியினாலேயே கிட்டினது, வேற எதுனாலேயும் அல்ல. இதம் அஸ்தி, இதமபி மே பவிஷ்யதி புனர்தனம், இது இன்னைக்கு சம்பாதிச்சது மட்டுமல்ல நாளைக்கு இதை போல எதை சம்பாதிக்கணும்னாலும் என் முயற்சியாலேயே சம்பாதித்து விடுவேன். புண்ணியமும் தேவையில்லை, ஈஸ்வர கிருபையும் தேவை கிடையாது. ஆக இன்றென்று இருக்கிறதோ என்னால் கிடைத்தது, எந்த செல்வம் இருக்கிறதோ நான் சம்பாதிச்சது, என்ன ஆசை இருக்கோ நான் நிறைவேற்றிப்பேன். நாளைக்கு என்ன செல்வம் சம்பாதிக்கணுமோ என் முயற்சியில் நடந்துடும், வேற யாரும் எனக்கு ஒத்தாசை பண்ண வேண்டிய தேவையில்லை என்று நினைக்கிறான் அர்ஜுனா. இவன் பிறந்ததே இவன் வசமல்ல, இவன் வாழ்வதும் இவன் வசமல்ல, இவனே இவன் வசமல்ல. இவன் ராத்திரி தூங்கிவிட்டான்னா என்ன பண்ணுறான்னு இவனுக்கே தெரியாது. அப்படி இருக்கிறச்சே என்ன பேசிக்கிறான் பத்தியா அர்ஜுனா? நான் அன்றி ஒரு அணு இங்கே அசைய போகிறதில்லே. நின்னனர் இருந்தனர் கிடந்தனர் திரிந்தனர், நின்னிலர் இருந்திலர் கிடந்திலர் திரிந்திலர். நாம் நின்றாலோ இருந்தாலோ கிடந்தாலோ திரிந்தாலோ அவனதீனம். நாம் நிற்காட்டாலும் இருக்காட்டாலும் கிடக்காட்டாலும் திரியாட்டாலும் அவனதீனம். எல்லாருக்கும் அவரவர் விதிவழி அடைய நின்னனரேன்னு அழ்வார் சாதித்தார். அப்படி இருக்கும்போது இவன் தன்னாலேயே நடக்கிறதுன்னு நினைக்கிறான். அசௌ மயா ஹதஹ, ஆக எதெல்லாம் இவனுக்கு இஷ்டமோ அந்த இஷ்டம் இவனை வந்து அடைந்தது தன்னாலேன்னு முதல்ல நினச்சது சொல்லிட்டார். சொத்து கிடச்சிது, வீடு கிடச்சிது, செல்வம் கிடச்சிது, மனோரதம் ஈடுனது எல்லாம் என்னாலே. அப்போ இஷ்டப்பிராப்தி அத்தனையும் தன்னாலேன்னார். அடுத்த ஸ்லோகத்திலே என் விரோதி போகிறது என்னால் தான், அப்போ அனிஷ்ட நிவிருத்தி தன்னாலேன்னு சொல்லி கொடுக்குறான். அது அடுத்த ஸ்லோகம். அசௌ மயா ஹதஹ, என்னாலே என் விரோதி கொல்லப்பட்டான். சத்ருகு ஹனிஷேச்ச அபரானபி, இதை போல நூற்றுக்கணக்கில் சத்ருக்கள் வந்தாலும் அபரானபி வேற வரப்போற சத்ருக்கள் அத்தனை ஹனிஷே நானே கொன்று விடுவேன். எனக்கு அதற்கு தேவையான வீரம் இருக்கு, சௌரியம் இருக்கு, பராக்கிரமம் இருக்கு, எல்லாம் எங்கிட்ட இருக்கு, யார் உதவி எனக்கு தேவையில்லை. ஈஸ்வரோஹம், நான் தான் ஈஸ்வரன், என் செய்கையால் இயற்கையாக நான் இருக்கிறேன். அகம் போகி, நானே என் இயற்கையால் அனுபவித்துக் கொள்ளுகிறேன். சித்தோகம், சொர்க்கம் முதலான எந்த பலம் வேணும்னாலும் என் முயற்சியால் அடைஞ்சிருவேன். பலவான், நான் பலவானா இருக்கிறது என் முயற்சியாலே. சுகி, நான் சுகப்படுறது என் முயற்சியாலே. இது எதை கண்ணன் சொல்லியிருக்காரோ இது ஒண்ணுமே இவன் முயற்சியாலே இல்லை, ஆனா இது ஒன்னொன்னுத்தையும் இவன் தன் முயற்சியாலேன்னு சொல்லிக்கிறான். ஆட்யா, இன்னைக்கு நான் பணக்காரனா இருக்கிறதோ, அபிஜனவான், இன்னைக்கு நான் உயர்ந்த குலத்துல பிறந்தவனா இருக்கிறதோ இருக்கிறேன். இதெல்லாம் இயற்கையாக என்னாலேயே சம்பாதிக்கப்பட்டவை. கோன்யோஸ்தி சதுருஷோமயா, எனக்கு நிகரானவன் நான் இருக்க முடியும்? அந்யஹா கஹா அஸ்தி சதுருஷோமயா, எனக்கு சதுருஷமாக மற்றொருத்தன் பூமியிலேயே கிடையாது. ஆழ்வார்களும் பேசுவார், யாரு எனக்கு யார் இனி நிகர் அகல்வானத்தே, இந்த உலகம் முழுக்க எனக்கு நிகரானவனே கிடையாதுன்னுவா. அவர்களதெல்லாம் சாத்திக அகங்காரம், அது அகங்காரத்துக்குன்னு பேசுறதல்ல, பகவத் சம்பந்தமுடைய என்னை போல ஆர் நிகர் என்ன சொல்லிக்கிறாளே தவிர இவன் பேசுறா போல யார் நிகர்னு அவர்கள் பேசுவதில்லை. யக்ஷே யக்ஷே, நான் சம்பாதிச்சதை கொண்டே யஜ்ஞம் பண்ணிப்பேன். தாஸ்யாமி, நான் சம்பாதிச்சதை கொண்டே தானம் பண்ணிப்பேன். மோதிஷ்ய, யாகத்தை பண்ணி ஆனந்தத்தை நானே சம்பாதிப்பேன். இதி அஜ்ஞான விமோகிதாக, என்ற அஜ்ஞானத்தாலே பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அநேக சித்த விப்ராந்தாக மோகஜால சமாவிருத்தாக பிரசக்தாக காமபேகேஷு பதந்தி நரகே அசுச்சவ், அவர்களுக்கு என்ன நடக்கிறதுன்னு கண்ணன் சொல்லுடுறார். அது சொன்னதோட நாம் முடிச்சு நடலாம். மேற்கொண்டு கண்ணன் சொல்றது, அநேக சித்த விப்ராந்தாக, நிறைய சிந்தனைகளாலே அலைப்புண்டு கிடக்கிறார்கள். அநேக சித்தம்னா வெவ்வேறு சிந்தனை. சில பேர் சொல்லுவார், சுவாமி இன்னும் ஒரேக சிந்தனையாக இருக்கும் போல் வைத்தியர்கிட்ட போவோம், என்ன உடம்பு நமக்குன்னு, அது நீர் தான் பார்த்து சொல்லணும், அது தெரியாததுனால தான் உங்ககிட்ட வந்திருக்கோம். இப்போ வைத்தியர் யாரும் நேராக உட்காத்துறதில்லை, யந்திர அறைக்கு அமுச்சுடுறா. இப்போ அவர்கிட்ட நம்ம போவே வேண்டாம், நேராக யந்திரங்கள் இருக்கிற அறைக்கு போனால் நம்மளை அந்த யந்திரத்துக்குள்ளே தள்ளிவிட்றான். தள்ளிவிட்ட உடனே என்னென்னென்ன பரீட்சையோ எல்லாம் அதை அச்சு போட்டு கொடுத்துருது. அதை எடுத்து வச்சு நம்ம முகத்தையே அவர் பார்க்கறதில்லை, இதையே தான் பார்த்துட்டு இருப்பார். பார்த்துட்டு இதை பண்ண அதை பண்ண அதை பண்ண, சுவாமி அடியே வந்திருக்கேன், உங்களுக்கு இப்போ 1000 ரூபா கொடுக்கணும், என் முகத்தையான ஒரு தரம் பார்த்துட்டு என்னான்னு சொல்லுமேன்னா, இப்போ உங்க முகத்தை பார்க்க,
உங்க முகத்தை பார்க்கறதுல என்ன இருக்கு? நாம கயிறு இருக்கிறத பார்த்து சொல்லுவோம்னுறான் இல்லையோ. அதனால நாம போகிறோம்னா நம் உடம்பை நாம தான் சரிப்படுத்தி கொள்ளுகிறோம். அநேக சித்தம் கடைசியா எல்லாத்தையும் பாப்பா, இது எதுலையும் எந்த குற்றமும் இல்லைன்னு நூத்துக்கு 95 பேர்னுடைய காகிதத்துல குற்றம் இருந்ததா சரித்திரமே இல்லை. 5 பேருக்கு வேணா ஏதான் இருக்கும். இன்னொன்னு, எது இருக்குன்னு கண்டுபிடிச்சிடுறோமோ அதை நிச்சயமா சரிப்படுத்தி விடலாம். இந்த எதுவுமே இல்லைன்னு சொல்லச்சேதான் ஆபத்து வருதுன்னு அர்த்தம். ஏன்னா அப்பதான் நமக்கு என்ன வைத்தியம் பண்றதுனே தெரியாது, ஆனா மனசு வியாதி இருக்குன்னு சொல்றது. மனசு வியாதி இருக்குன்னு பயப்படுறது, ஆனா காகிதத்தை பார்த்தா வியாதி இல்லைன்னு கொடுத்து. கடைசியில எல்லா வைத்தியர்களும் வேதாந்தி ஆட்டம் சொல்லிடுவா. இப்ப இத்தனை நாள் வேதாந்தமே பேச மாட்டா, இப்ப அதுலேருந்து என்ன பண்றதுன்னு தெரியலையோ இல்லையோ, வியாதிய பழகிக்குங்கோன்னு விடுவா. அப்படின்னா வேதாந்தம் வந்துடுதுன்னு அர்த்தம். இனிமே எங்களால் மருந்து கொடுக்கறதுக்கு முடியாது, வியாதியோட வாழறதுக்கு பழகினோட வேண்டிதான். ஒருத்தர் ஒரு வாரம் மருந்து கொடுத்தாரு, சாப்பிட்டு பார்த்தேன் சரியா போல, திரும்ப வைத்தியர்கிட்ட போனே மாத்தி கொடுத்தார் சரியா போல, ஒரு வாரம் கழிச்சு போனே மாத்தி கொடுத்தார், 4வது வாரம் வர காணவனே நோயாளியை காணும். வைத்தியர் நினைச்சிருந்தார் சரியா படுத்து கொள்றதுக்கு, அதனால தான் வரவே இல்லைன்னு அவனுக்கு பழகிப்படுத்து. அவனுக்கு சரியா போகாதனால வராம இருக்கல, இந்த வியாதியோடய பழகிப்பட்டான். இனிமே அவர்கிட்ட போனாலும் மாத்தி மாத்தி கொடுத்துட்டு போறார். அதை விட இத்தோடய வாழலாம் நினைச்சுன்றானோ இல்லையோ. எதுக்கு சொன்னேன், அநேக சித்தம் கடைசியில் அவ என்ன சொல்லிடுவா, உங்களுக்கு என்னமோ சிந்தனை ரொம்ப மனக்குழப்பத்தில் இருக்கு, அதை சரிப்படுத்திங்கோ எல்லாம் சரியா படுங்கோர். இப்படி இவர் சொல்றதுதான் மனக்குழப்பமே, இவனுக்கு வேற எந்த குழப்பமும் இல்லை. இப்போ எந்த வியாதின்னு தெரியாம குழம்பி படுறோமோ இல்லையோ. அசுரர்களுக்கும் யாரை எதிர்க்கிறோம், என்ன பண்றோம், என்ன வியாதி, எப்படி நடந்துக்கணும்னு தெரியல. அநேக சித்த விப்ராந்தாக எல்லாவற்றிலும் குழம்பி மோக ஜால சமாவிருத்தாக, மோகம்ங்கிறது மயக்கம், பலவிதமான மயக்கங்களாலே சூழப்பட்டவர்களாய் சமாவிருத்தாக பிரசக்தாக காமபோகேஷு, காமத்தை அனுபவத்திலேயே மிகவும் ஈடுபட்டவர்களாய் பதந்தி, இதன் பயனாக கடைசியா விழுகிறார்கள். நரகே அசுச்சௌ, அசுச்சியான நரகத்துல போய் விழுந்துடுறார்கள். எப்படி ரத்தம் சீர்ஷதை கொண்ட பெண்ணின் உடம்பை அனுபவிக்கணும் இங்க ஆசைப்பட்டா, அங்க போனா நரகம் முழுக்க ரத்தமும் சீர்ஷதையும் தான். அப்ப இங்க எதை விருப்பப்பட்டமோ அங்க அதுதானே கிடைக்கும். அழ்வார் நைமிஷாரண்ய போஷரத்தில் தெரிவித்தார், செம்பினாலி என்ன பாவையை பாவியினை தழுவன முழுவதற்கஞ்சி நம்பினான் சரணடைந்தே நைமிஷாரண்யத்துள் எந்தாய். இங்க கீழே இருக்கிறச்சே ஒரு பெண், யாரோ பெண், அவளை ஆலிங்கனம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கான். அதுக்கு பயனா இப்ப நரகத்துக்கு போடுவோம். போன உடனே அங்க யமதர்மராஜன் ஒரு செப்பு பொம்மை, பெண் பொம்மை அழகா பண்ணி வச்சு அதை நெருப்புல தக தக தகன்னு காய்ச்சி அதை அப்படியே சக்கச்சவையல்னு எரிஞ்சின்னு இருக்கு. கீழே அணைச்சிக்கணும்னு ஆசைப்பட்டியவா, செம்பினாலி என்ற பாவையை தழுவு, பாவீனி தழுவு என்று அன்னைக்கு யமன் சொல்ல போறானேங்கிறதுக்காக பயந்து, ஹே நைமிஷாரணிய துளைந்தாய், இன்னும் உன் திருவடிகளை பற்றுவதற்கு வந்தேன்னு திருமங்கி ஆழ்வார் சாதித்துக் கொள்ளுகிறார். அப்படித்தான் மோகஜால சமாவிருத்தாக பிரசக்தாக காமபோகேஷு பதந்தி நரகே அசுச்சௌ, நரகத்தில் விழுகிறான். ஆத்மசம்பாவிதாக ஸ்தப்தாக தனமான மதான்விதாக யஜந்தே நாமயஜ்ஞைஹி தேதம்பேன அவிதிபூர்வகம் ஆத்மசம்பாவிதாக. ஆத்ம பிரசம்சையே பண்ணிப்போம், ஆசுரன் தம்பெருமையே தான் பேசிப்போம், இன்னொருத்தம்பெருமும் பேச மாட்டான். ஸ்தப்தாக பெரியோர்களிடத்துல குனியவே மாட்டான், செருக்கோட தான் நிற்பன். தனமான தன மான மதான்விதாக, தனத்தாலே மாதத்தாலே மதத்தாலே எப்போதும் பீடிக்கப்பட்டவர்களாய் யஜந்தே நாமயஜ்ஞைகி, நாமம்னா பேரொல்லியோ, நாமயஜம்னா பெயர் யாகம்னார். அப்படின்னா பெயருக்காக பண்ணப்படுகிற யாகம்னு அர்த்தம். நாம யஜ்யம்னா புகழுக்காகவும் பெயருக்காகவும் யஜ்யம் பண்றானே தவிர சாஸ்திரம் சொல்லி தூங்குறதுக்காக அல்ல. தம்பேன அவிதிபூர்வகம், தம்பம் புகழுக்காக அவிதிபூர்வகம், சாஸ்திரம் விதிக்காத வகையில் யஜ்யம் பண்ணுகிறான். அது விதிச்சதாட்டமும் பண்றதில்லை, விதிக்காததை செய்கிறான். அகங்காரம் பலந்தர்ப்பம் காமம் குரோதஞ்ச சம்சிருத்தாக மாம் ஆத்ம பரதேகேஷு பிரத்விஷந்த அபியசூயகா. அகங்காரம், நானே அனைத்தையும் செய்யவல்லேன் என்ன அகங்காரம், நானே எல்லாத்தையும் தாங்கிடுவேன் என்று பலம், நானே தான் இணையற்றவன் என்று தர்ப்பம், நானே ஆசையை நிறைவேற்றிடுவேன் என்று காமம், நானே யாரையும் கோவிச்சுன்னு அழிச்சிடுவேன் என்று கோபம் சம்சிரித்தாக. இதாலே பிடிக்கப்பட்டு மாம் ஆத்ம பரதேகேஷு, நான் தான் இவங்கிட்டே இருக்கேன், நான் தான் எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் இருக்கேன், மாம் என்னை ஆத்ம பரதேகேஷு தன் உடம்புக்குள்ளும் பெறத்தியார் உடம்புக்குள்ளும் இருக்கக்கூடிய என்னை, எல்லாருக்குள்ளும் இருக்கக்கூடிய என்னை பிரத்விஷந்தா, என்னை எதிர்க்கிறா அர்ஜுனா, என்னை துவேஷிக்கிறான். எதனாலே அபியசூயக்கா, என்னிடத்துல பொறாமை, நான் நல்லது பண்றது எல்லாத்தையும் தீயதாகவே நினைக்கிறான் பார், நல்ல குணத்தை தீயதுன்னு எடுத்துக்கொண்டா அதுக்கு தான் பொறாமைன்னு பேர். அசூயா அசூயா,
நம்ம இப்போ ராமாயணத்தில் அனசூயானுவத்தியை பற்றி கேள்விப்படுறோமோ இல்லையோ, அவளுக்கு பொறாமையே கிடையாதுன்னு அர்த்தம். அப்படி அல்ல, அவளுக்கு அவளை பார்த்து ஒருத்தரும் பொறாமையே பட முடியாதான், அவள் வசந்த குணம். இப்போ நான் வசிஷ்டாச்சாரியரை பார்த்து பொறாமப்படலாமா? இப்போ வசிஷ்டர் ஞானி, ஏதோ நாலு எழுத்து நாம் படிச்சிருக்கோம், வசிஷ்டர் என்னை விட வசந்தவராக இருக்காருன்னு பொறாமப்பட்டா என்ன ஊர் வையும்? சுவாமி, ஏதோ நம்ம பக்கத்தில் இருக்கிற பார்த்து பொறாமப்பட்டுப்பீரா? வசிஷ்டர் எங்கே இருக்கார், நீர் எங்கே இருக்கீர், பொறாமப்படுறதுக்கும் கொஞ்சம் வேணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையோ. அதை போலத்தான் இந்த அனுசூயை, அவளை கண்டு கூட ஒத்தரும் பொறாமையை பட முடியாதான். சர்வேஸ்வரனை பார்த்து பொறாமப்படுறான் பார். இந்த ஹிரண்யகசிபு என்ன பொறாமப்பட்டான், அவனார் எங்கு முளன், நான் தான் எங்கு முளன் அப்படிங்கவே தானே வம்பே மூண்டது. அப்போ அவனுக்கு தம்பம், பிரத்விஷந்தகா அபியசூயக்காக தானகம் துஷத க்ரூரான் சம்சாரேஷு நராதமான் க்ஷிபாம் யஜஸ்ரமசுபான் ஆசுரீஷ்வேவ யோனிஷு. இப்போ பயனை சொல்லிட்டார், இப்படி இருக்கிறவனை நானே பிடித்து திரும்ப திரும்ப சம்சாரத்திலேயே தள்ளுகிறேன், அசுரப்பிறவி எடுக்க வைக்கிறேன் தான். இப்படிப்பட்ட அசுரர்களை அகம் சர்வேஸ்வரனான நான் த்விஷதா, என்னை எவனொருத்தன் துவேஷிக்கிறானோ, குரூரான் எவன் குரூரஸ்வபாவம் கொண்டவனோ, கொடிய முயற்சி உடையவனோ, சம்சாரேஷு நராதமானு சம்சாரத்தில் இருக்கிறவர்களிலேயே மிக தாழ்ந்தவனோ, க்ஷிபாமி அவர்களை பிடித்து தள்ளுகிறேன், அஜஸ்ரம் மறுபடியும் மறுபடியும் தள்ளுகிறேன், அசுபான் அசுபசாலிகளான அவர்களை தள்ளுகிறேன், ஆசுரீஷ்வேவ யோனிஷு திரும்ப திரும்ப அசுரப்பிறவிகளிலேயே போட்டு அழுத்தி விடுறேன்னு விட்டான். அவன் அதுலேருந்து வெளியில் வரவே முடியாது. அவன் பாபத்தினால பாப்பப்பிறவி எடுக்கிறான், நான் திரும்ப 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 பாப்பப்பிறவியிலேயே தள்ளி விடுகிறேன். கீழே ஒரு ஸ்லோகம் பார்த்துருக்கோம், ஏழாவது அத்தியாயத்திலே, நமாம் துஷ்கிருத்தினோ மூடாக பிரபத்தியந்தே நராதமாக மாயையா அபகிருத ஜானாக ஆசுரம்பாவம் ஆசிரித்தாக. நாலு பேர் என்னை ஆசிரியிக்கிறது இல்லைன்னு சொன்னான், அந்த நாலு பேரைத்தான் இங்கேயும் சொல்லுகிறான். இப்போ துஷத குரூரான் குரூரான் சம்சாரேஷு நராதமான் த்விஷதா ஆசுபான் என்ன, இந்த நாலு பேரை சொல்லுகிறான். ஆசுரீஷ்வேவ யோனிஷு ஆசுரியம் யோனி மாபன்னாக மூடாக ஜன்மனி ஜன்மனி. இந்த அசுர யோனியில் பிறந்துவிட்டா என்ன ஆகும் தெரியுமா? பிறந்தது அசுர ஜாத்தியோ இல்லையோ, அது இயற்கையிலேயே பகவான் எதிர்க்குமோ இல்லையோ, அப்போ பகவானை பற்றின ஞானம் ஏற்படவே ஏற்படாதோ இல்லையோ, ஏற்படாததுனால மறுபடியும் அசுர பிறவி. அசுர பிறவி ஏற்பட்டதுனால ஞானம் ஏற்படாது, ஞானம் ஏற்படாததுனால அசுர பிறவி. அவ்வளவு தான் அர்ஜுனா, முடிஞ்சே போச்சுன்னு அர்த்தம். இவன் சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்க வேண்டியதுதான். ஆசுரியும் யோனி மாபன்னாக அசுரப்பிறவியை அடைந்தவர்களான அவர்கள் மூடாக பகவத் விஷய ஞானமே ஏற்படாமல் ஜன்மனி ஜன்மனி பிறவிதோறும் பிறவிதோறும் மாம் அப்பிராப்பியைவ என்னை அடையாதவர்களாகவே கௌந்தேய அர்ஜுனா ததோயாந்தி அதமாம் கதிம். அதை காட்டிலும் தாழ்ந்த பிறவி, அதை காட்டிலும் தாழ்ந்த பிறவி. அதமகத்தின தாழ்ந்த தொல்லியோ அசுர பிறவியை விட தாழ்ந்தது, அதை விட தாழ்ந்தது, அதை விட தாழ்ந்தது என்று அடைந்து அழிந்து போகிறார்கள். த்ரிவிதம் நரகசேதம் துவாரம் நாசனம் ஆத்மனா காம குரோதஸ்ததா லோபா தஸ்மாத் ஏதத்ரயம் தியஜேத். இந்த அசுரஸ்வபாவத்துக்கு, அசுரஸ்வபாவங்கிறது ஒரு மாளிகைன்னு வச்சுங்கோ, அதுக்குள்ளே போகிறதுக்கு மூணு கதவு இருக்கான். இந்த மூணு கதவு நன்னா சாத்தி தாப்பா போட்ரு, அசுரஸ்வபாவம் உனக்கு வரவே வராதுன்னு விட்டார். அது எந்த மூணு துவாரம்? எங்களுக்கு திருவனந்தபுரத்தில் பெருமாளை சேவிக்கிற மூணு துவாரம் தான் தெரியும். இது தெரியாதுன்னா நல்லது, அது தெரிஞ்ச வரைக்கும் லாபம். இந்த மூணை தெரிஞ்சினாலே அந்நியாயம்தான். இருந்தாலும் அந்த மூணை தவிர்க்கணும் இல்லையோ. த்ரிவிதம் நரகசேதம், நரகம்னு சொல்லப்படுகிற அசுரத்தன்மைக்கு த்ரிவிதம் மூன்று விதமான துவாரம் வாயிற்படி உள்ளன. நாசனம் ஆத்மனா ஆத்மாவை அழித்துவிடக்கூடிய மூன்று வாசகள், காமஹா ஆசை, குரோதா ஆசை நிறைவேற்றாட்டா வெடிக்கிற கோபம், குரோதா ததா லோபா பேராசை. ஆசை கோபம் பேராசை இந்த மூணும் தஸ்மாத் ஏதத்ரயம் தியஜேத், ஆகையால் இந்த மூன்றையும் விலக்கி விடுவாய். இந்த மூணு தான் அசுரஸ்வபாவத்துக்கு அடிப்படை. ஆசை, ஆசையினால் ஏற்படுற கோபம், பேராசை, இது இல்லைன்னு வச்சுங்கோ, அப்போ நாம் கீழே பார்த்த மொத்த நல்ல தன்மையும் வந்துடும், தீயத்தன்மை நம்ம அண்டி வரவே வராது. அதனால் தேவைகளை குறைத்து ஆசைகளை குறைச்சுனுட்டோம்னால் கோபமும் வராது, காமமும் இல்லை, பேராசையும் இல்லை. ஆகையாலே ஏதத்ரயம் தியஜேத், இந்த மூன்றையும் ஒழித்து விடுவாய். அப்படி ஒழிச்சிட்டவனுக்கு ஏற்படுற நற்கதியை அடுத்த ஸ்லோகத்தில் சொல்றார். ஏ தைர் விமுக்தா கௌந்தேய, இந்த மூணிலிருந்து எவனொருத்தன் விடுதலை அடைந்து விட்டானோ, ஏ தைகி இந்த மூணிலிருந்து விமுக்தா யார் ஒருத்தன் விடுதலை அடைந்து விட்டானோ கௌந்தேய அர்ஜுனா தமோத்வாரை ஸ்திரிபிர் நரஹ நரஹ, எந்த ஒரு மனிதன் தமோத்வாரைகி நரகம்னு பெயர் பெற்ற அசுரத்தன்மைக்கு துவாரமாக இருக்கின்றனவோ, திரிபிகி மூன்று துவாரங்களாக இருக்கின்றனவோ, அந்த மூன்றிலிருந்தும் எவன் விடுபட்டு விட்டானோ
ஆச்சரத்யாத்மனஸ்ரேய ஆத்மனஸ்ரேய தனக்கு நல்லத்தை அவன் முயற்சி பண்ண ஆரம்பிச்சுடுறான். யாருத்தன் இந்த மூணை தவிர்த்துடுறானோ அவன் தனக்குரிய நல்முயற்சியை செய்கிறான், என்னை வந்து அடைவதற்கு வேண்டிய முயற்சிகளை எடுக்கிறான். தத்தோ யாதி பராங்கத்தி, அப்ப என்னையே வந்து அடைந்து விடுகிறான், பரமமான கதி அடைகிறான். 22 ஸ்லோகம். அடுத்து 23, ய சாஸ்திர விதி உத்ஸிருஜ்ய வர்த்ததே காமகாரதா ந சசித்திம் அவாப்னோதி ந சுகம் ந பராங்கதிம். இப்போ இந்த அத்தியாயத்தினுடைய சுருக்கத்தையே சொல்லிட்டார். யஹா யவனுருத்தன் சாஸ்திர விதி உத்ஸிருஜ்ய, சாஸ்திரம் சொல்லியிருக்கிற விதியை மீதூர்ந்து, சாஸ்திரம் விதியை சொன்னதை தாண்டி வர்த்ததே வசிக்கிறான், காமகாரதா தம் மனம் போனபடி வசிக்கிறான் இல்லையோ, சாஸ்திரம் சொன்னபடி நடந்துக்காமல் காமகாரதா தான் ஆசைப்பட்டபடி அவன் நடக்கிறானோ, ந ச சித்தி மவாப்னோதி அவன் சொர்க்கமாகிற சித்தியும் அடைவதில்லை, ந சுகம் இந்த லோகத்தில் இன்பத்தையும் அடையறதில்லை, ந பராங்கத்தையும் மோட்சத்தை அடையிறதே இல்லை. அப்போ இந்த லோ சுகமும் கிடையாது, ஸ்வர்க்க சுகமும் கிடையாது, வைகுண்ட பிராப்தியும் கிடையாது, அழிந்தே போவன். தஸ்மாத்து சாஸ்திரம் பிரமாணந்தே காரிய காரிய அகாரிய வவஸ்திதௌ ஞாத்வா சாஸ்திர விதானோக்தம் கர்ம கர்த்து மிகார்கசி தஸ்மாத் ஆகையாலே. ஆகையா என்னென்னமோ கதை சொல்லிட்டார் இத்தனாழி, கடைசியில் ஆரம்பிச்ச இடத்துல கொண்டு முடிச்சுட்டார். தஸ்மாத் ஆகையாலே சாஸ்திரம் பிரமாணம் காரிய அகாரிய வவஸ்திதௌ, எததை கை கொள்ள வேண்டும் காரியம், அகாரியம் எததை செய்யக்கூடாது அகாரியம், வியவஸ்திதௌ என்று நிர்ணயம் பண்ணும் போது, இன்னென்னத்தை செய்யலாம் இன்னென்னத்தை செய்யக்கூடாது நிர்ணயம் பண்ணச்சே, எது பிரமாணம் எது ஞானத்துக்கு ஒரே ஊற்றென்றால் தஸ்மா சாஸ்திரம் பிரமாணம். அப்ப சாஸ்திரம் தான் அதுக்கு பிரமாணம். சாஸ்திரத்தின்படி என்னத்தை செய்யலாம் முடிவெடுத்துக்கோ, சாஸ்திரத்தின்படி என்னத்தை செய்யக்கூடாதுன்னு முடிவெடுத்துக்கோ. அதனாலதான் சாஸ்திர வசியத்தை வேணும்னு சொன்னேன் அர்ஜுனா, அதனாலதான் சாஸ்திரத்தின்படி நடக்கிறவன தேவன் சொன்னேன், நடக்காதவன அசுரன் சொன்னேன். என்னை தெரிஞ்சுக்கிறதுக்கும் சாஸ்திரம் தான் ஆதாரம், என்னை அடையறதுக்கு வேண்டிய உபாயத்தையும் சாஸ்திரம் தான் சொல்லும். ஆஹ் தஸ்மா சாஸ்திரம் பிரமாணந்தே, பிரமாணம்னா நல்லறிவின் ஊற்றுன்னு அர்த்தம். நல்ல அறிவுக்கு எது காரணமா இருக்குமோ அதான் பிரமாணம், நமக்கு நல்லறிவுக்கு காரணமாக சாஸ்திரம் தான் இருக்கும். ஆகையால் தஸ்மா சாஸ்திரம் பிரமாணந்தே காரிய அகாரிய வியவஸ்திதௌ ஞாத்வா சாஸ்திர விதானோக்தம். ஆகையாலே ஞாத்வா அறிந்து கொண்டு, சாஸ்திர விதான உக்தம் சாஸ்திரத்தாலே சொல்லப்பட்ட தத்துவம் நானேன்னு தெரிஞ்சுக்கோ, சாஸ்திரத்தாலே என்னை அடைவதற்கு எது உபாயமாக சொல்லியிருக்கோ அதை தெரிஞ்சுக்கோ. கர்ம கர்த்தும் இகார்கசி, இக இந்த கர்ம பூமியிலே கர்ம கர்த்தும் சாஸ்திரம் சொன்னபடிக்கு கர்மத்தை செய்வதற்கு அருகசி, நீ யோக்கியத்தை படைத்தவனாக இருக்கிறாய். ஆக தேவகோட்டியில இருந்து சத்துவகுணத்தை வளர்த்துண்டு சாஸ்திரம் சொன்னபடி நடந்து அதுக்கு தகுந்த கர்மங்களை செய்து உரந்த பிராபியமான என்னையே அடைவாய். கண்ணன் சாதித்தார்.